அனைத்து இந்தியாவிலும் பிரம்மரிஷி விஸ்வாமித்திரருக்கு ஒரே ஒரு ஆலயம் தான் இருக்கிறது. அது நம் தமிழகத்தில் கன்னியாகுமரி அருகேயுள்ள விஜயாவதி என்னும் திருத்தலம். இந்த புண்ணிய பூமியில்தான் விஸ்வாமித்திரர் ஸ்ரீ மகாலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து யாகம் செய்து ஸ்ரீ ராமரின் ஸ்ரீகத்தி தோஷத்தை நீக்கியதாக வரலாறு. பிரம்மரிஷி விஸ்வாமித்திரரை பற்றி பலவேறு மொழிகளில் பல மாதிரி வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. அவற்றுள் சிறப்பான அம்சங்களை தொகுத்து ராஜரிஷி என்னும் திரைப்படமாக உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். போரில் நெடுங்காலம் ஈடுபட்டு வெற்றி கனியோடு வரும் நமது கொற்றவர் கழிப்படைய விழா தொடங்கட்டும். என்றும் வாழ்க வாழ்கவே, அருள்மழை தரும் முகிலே என்றும் வாழ்க வாழ்க.
நம்ப முடியவில்லையே. தோல்போர்த்திய எலும்பு கூடுகள், இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு துணிவு? ஆச்சரியப்படுகிறேன். கௌசியன் கோபத்திற்கு ஆளானால் கழுவரம் ஏற வேண்டும் என்பது தெரிந்திருந்தும் கஜானா பெட்டகத்தை கொள்ளையடிக்க முயற்சித்தார்கள் என்றால் அதற்குள் அப்படி என்ன வந்தது? உடலை விட உயிரை விட விலை மதிப்பானது. எந்த அரசன் செலுத்திய கப்பம்? வைரமா வைடூரியமா? எங்கே எங்கே? நான் பார்க்கட்டும். அரிசிச்சோறு. இந்த சோற்றை கொண்டு வரத்தான் கஜானா பெட்டி வண்டி சக்கரத்தை ரத்த சேர்த்திலே சுட்டவிட்டீர்களோ? இதை பறிப்பதற்காகவா இவர்கள் உதிரம் சிந்தி போராடினார்கள்? மன்னர் மன்னா, நீங்கள் போர்க்களத்திலே பகைவருடன் போராடி கொண்டிருந்த பொழுது நாட்டிலே விளைந்த நெல் அனைத்தையும் அங்கு அனுப்பி வைத்து விட்டோம். இயற்களத்திலே இருக்க வேண்டிய விவசாயிகள் போர்க்களம் புகுந்து விட்டார்கள். ஆகையால் நாட்டிலே போதுமான விளைச்சல் இல்லை, வேண்டிய உணவில்லை. மகோதய நாட்டிலே கடுமையான பஞ்சம் நிலவுகிறது. மக்கள் கல்லறை மேடுகளில் முளைத்திருக்கும் காளான்களை கூட தின்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன என்ன தவறு செய்து விட்டேன்? பொற்களத்தின் போதையிலே நான் ஏற்களத்தை மறந்து விட்டேனே. என் நாட்டு மக்கள் பட்டினியால் வடிவதா? அமைச்சரே, அரண்மனை சேமிப்பதில் இருக்கின்ற அத்தனை தானியங்களை எடுத்து நாட்டு மக்களுக்கு அன்னதானம் அடியுங்கள். அதை எப்பொழுதும் செய்து முடித்து விட்டோம் மன்னர் மன்னா. இப்பொழுது அரண்மனை களஞ்சியத்திலே அரை மணி நெல் கூட இல்லை. வெற்றி வீரராக திரும்பும் உங்களுக்கு விருந்து வைப்பதற்காக சேமிப்பிலே சிறிது நெல் காத்து வைக்கப்பட்டது. அதுதான் இந்த உணவு. எனக்கா? எனக்கு விருந்து வைக்கவா இந்த உணவு? என் நாட்டு மக்கள் எல்லாம் பசியால் வாடும் போது நான் மட்டும் ருசியாக உண்பதா? அமைச்சரே, இந்த மகோதய நாட்டில் பசியாறும் கடைசி மனிதன் தான் இந்த கௌசிகர். இவை அனைத்தும் உங்களுக்கு தான். எடுத்துக்கொள்ளுங்கள். பரமேஸ்வரா, மக்கள் பசியால் வாடும் போது நான் மன்னனாக இருந்த பலரன், இதற்கு ஒரு மார்க்கம் இல்லையா? மன்னர் மன்னா வணக்கம். தங்களை காண துறவி ஒருவர் வந்திருக்கிறார்.
அரசே, தாங்கள் பசியோடு இருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு எங்கள் குருநாதர் தங்களுக்காக உணவு அனுப்பியிருக்கிறார். யாசிக்கும் துறவி அரசுக்கு உணவு அனுப்புவதா? யார் அவர்? அவர் ஒரு மகரிஷி, பிரம்ம ரிஷிகளில் ஒருவர். பெயர் வசிஷ்டர். நம் எல்லையில் தான் அவரது ஆசிரமம் இருக்கிறது. நாட்டிலே விளைச்சலே இல்லை என்றீர்கள், இந்த உணவை எனக்காக அனுப்பியிருக்கிறாரே, அவருக்கு மட்டும் எப்படி கிடைத்தது? அவரிடம் காமதேனு என்ற பசுவின் கன்றான நந்தினி என்ற தெய்வ பசு இருக்கிறது. அது என்ன கேட்டாலும் தரும், எவ்வளவு கேட்டாலும் தரும். நந்தினி என்ன கேட்டாலும் தருமா, எவ்வளவு கேட்டாலும் தருமா? இப்போதே வசிஷ்டரிடம் போகிறேன், என் நாட்டு மக்களின் பசியை போக்க நந்தினி அவரிடமிருந்து பிச்சை கேட்கிறேன். வசிஷ்ட மகரிஷி வணக்கம். கௌசிகன் வந்திருக்கிறேன். மாமன்னரே வருக, எல்லா நலமும் பெறுக, அமருங்கள். உமது வருகையால் இந்த வசிஷ்டனின் ஆசிரமம் பெருமை அடைகிறது. என் மீது அன்பு கொண்டு தாங்கள் அனுப்பிய உணவுக்கு நன்றி. ஆனால் உணவு போதாது. ஒரு வயிற்றுக்கு அதிகமாகவே அனுப்பி வைத்தேனே. கௌசிகர் மட்டும் பசியாறினால் போதுமா? மகோதய நாட்டு மக்கள் அனைவரும் பசியாற வேண்டாமா? மன்னனை கவனிக்க வேண்டியது என் கடமை, மக்களை கவனிக்க வேண்டியது மன்னனின் கடமை. அதை போலவே இருப்பவரிடமிருந்து எடுத்து இல்லாதவரிடம் கொடுக்க வேண்டியது மன்னனுடைய கடமை. எனவே உங்கள் அனுமதியோடு நான் எடுத்து போக வந்திருக்கிறேன். எடுத்து போக என்னிடம் என்ன இருக்கிறது? பசியோ என் நாட்டிலே இருக்கிறது, அதை போக்கும் பசுவோ உங்கள் கொட்டிலே இருக்கிறது. அது என் தேவைக்காக இருக்கிறது. தேவையை நான் மறுக்கவில்லை. தினமும் உங்களுக்கு என்ன தேவையோ அது அரண்மனையிலிருந்து அரச மரியாதையோடு அனுப்பி வைக்கப்படும். நீர் அன்னமிட்ட வீட்டிலே கண்ணமிட வந்த திருடன். தேவைக்கு அதிகமாக வைத்திருப்பவனே திருடன். உங்களுக்கு தேவை செலவைத்துக் குணவு. உங்களிடம் இருக்கும் பசுவோ உலகத்தின் வயிற்றையே நிரப்பக்கூடியது. பழிவோடு கேட்கிறேன், நந்தினியை எனக்கு கொடுத்து விடுங்கள். கொடுக்காவிட்டால் எடுத்துக்கொள்வோம். உம்மால் முடியாது. என்னால் முடியாதா? தளபதி, சுற்றி கட்டியிருக்கும் சுள்ளிகளை பித்தறிந்து விட்டு கட்டி இழுத்து வாருங்கள். அந்த கரவை நந்தினியை பசுவை ஆகட்டும். இதோ படை வீரர்களே, ஓடி வாருங்கள். Thank you.
என்ன வெறுங்கையோடு வருகிறீர்? இல்லை அரசே, பெரும் பழியோடு வந்திருக்கிறேன். நமது படைகள் எல்லாம் அழிந்து விட்டன. எஞ்சி இருந்த நான் மட்டும் நந்தினி கட்டியிருந்த கொட்டிலை நெருங்கினேன். அரசே, எங்கிருந்தோ வந்த அம்பு உம்மையும் கொண்டு விட்டதா? அந்த எதிரியின் கனை, அவரை நான் விடப்போவதில்லை. எங்கே இருக்கிறார் அந்த எதிரி? வேறெங்கும் இல்லை பந்தர் மன்னா, தங்கள் எதிரில் தான் இருக்கிறார். இதோ இந்த வசிஷ்டர் தான் தன்னுடைய தவபலத்தால் அந்த படைகளை அனுப்பியிருக்கிறார். படைகளை அழித்த இந்த பரதேசியை கொன்று பழி வாங்கி. ஏன் தயக்கம்? மாலையை என் கழுத்தில் அணிவிப்பதுதானே? இதென்ன ஆச்சரியம்? அமைச்சரே, இந்த முனிவர் மகா சக்தி படைத்தவராயிருக்கிறாரே. ஆமரசே, அந்த சக்தியை அவர் பெற்றது அவரது தவத்தால். தவம்? ஆமரசே, ரிஷிகளிலே மிகச்சிறந்தவர்கள் பிரம்ம ரிஷிகள். அந்த பிரம்மரிஷிகளிலே மிக மிகச் சிறந்தவர்தான் இந்த வசிஷ்டர். பிரம்மரிஷிகளின் தபோபலத்திற்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. வசிஷ்டரே, நானும் தவம் செய்கிறேன், நானும் பிரம்மரிஷி ஆகிறேன். தவம்? அது உம்மால் முடியாது. உம்மால் முடியும், எம்மால் முடியாதோ? நான் வேதியன், நீர் சத்திரியன். சத்திரியன் தவம் செய்யக்கூடாதா? கூடாது என்பதில்லை, முடியாது. ஏன்? சத்திரியன் உள்ளத்து உணர்ச்சி வழி நடப்பவன், அவனால் முடியாது. வேதியன் ஆன்ம அறிவு வழி நடப்பவன், அவனால் மட்டுமே முடியும். என்னாலும் முடியும். சத்திரியனிலும் நீர் சக்கரவர்த்தி. உணர்ச்சி போன வழியெல்லாம் ஓடி பழகியவன், ஆசை என்னும் சாட்டையிலே ஆடி பழகியவன், உம்மால் நிச்சயமாக முடியாது. வேதியன், ஒரு வேதியனால் முடியும், இந்த வேந்தனால் முடியாதா? சிங்கத்தை விட அணில் மிக சிறியதுதான். இருந்தாலும் அந்த அணில் ஏறும் உச்சாணி கொம்பிற்கு சிங்கத்தால் ஏற முடியுமா? சிங்கம் மேலே ஏற தேவையில்லை, அதனுடைய தேவைகள் கீழேயே தீர்ந்து விடுகின்றன. அதைத்தான் நானும் சொல்கிறேன், சிங்கம் மேலே ஏற தேவையில்லை. தேவை இப்போது வந்துவிட்டது. உச்சாணி கொம்பிலே இருக்கிறோம் என்ற அகந்தையால் ஒரு அணில் சிங்கத்தை பார்த்து கேலி பேசுகிறது. அதனுடைய தலை குறிப்பதற்காகவாவது நான் மேலே போய்த்தான் தீர வேண்டும். சத்திரியன் பிரம்மரிஷியான சரித்திரம் இதுவரை இல்லை. இனி இருக்கும். சத்திரியனாலும் பிரம்மரிஷியாக முடியும் என்பதை சாதித்து காட்டுகிறேன். அந்த புரட்சி சரித்திரத்தை எழுத வேதியரே ஏடும் எழுத்தாணியோடும் காத்திரும். இந்த வினாடியே நான் முடிதுறக்கிறேன். அமைச்சரே, இதோ என்னுடைய மாபெரும் பொறுப்பை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். மன்னா, ஏற்றுக்கொள்ளுங்கள். கௌசிகரே, நீர் காடு சென்றால் நாடு என்ன ஆவது? ஆடு நனைகிறதே என்று ஓநாய் கவலைப்பட்டதாம். என் நாட்டை வாழ வைப்பதற்காகவே நான் பிரம்மரிஷியாக போகிறேன். மீண்டும் எச்சரிக்கிறேன், நீர் ஏற முடியாத மலை அது. ஏறி காட்டுகிறேன். ஏறினாலும் உம்மால் நிலைத்து நிற்க முடியாத சிகரம் அது. நின்று காட்டுகிறேன். அது ஒரு காலம் நடவாது. நடத்தி காட்டுகிறேன். மட்டுக்கார வேதியரே, நீரே என்னை பார்த்து பிரம்மரிஷியே வருக, பிரம்மரிஷியே வருக என்று வாழ்த்தி வரவேற்க வைக்கிறேன். சுவாமி, புயல் வருகிறது. வரவேண்டும் துர்வாசரே. நமோ நமக. நமோ நமக. நமோ நமக. தங்கள் பாதம் பட இந்த ஆசிரமம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். கண்வரே, மாலினி ஆற்றங்கரையில் இருக்கின்ற இந்த தபோவரத்தில் ஆசிரமம் அமைத்துக் கொண்டிருக்கும் உம்மை நான் பாராட்டுகிறேன். நன்றி, அமர வேண்டும். இவர்தான் துர்வாசரா? அடிக்கடி கோபம் வரும் என்று சொல்வார்களே. கோபம் மட்டுமல்ல, அடிக்கடி சாபமும் கொடுப்பார் என்று சொல்லுவார்களே. துர்வாசரே, உங்களை கண்டு என் மாணவர்கள் பயப்படுகிறார்கள். போக போக பாருங்கள், மாணவர்களை கண்டுதான் பெரியவர்கள் பயந்து நடுங்க போகிறார்கள். பயப்படாதீர்கள், இந்த ஆசிரமத்தில் உள்ள உங்களை மட்டும் நான் சத்தியமாக சபிக்க மாட்டேன். எப்படி நம்புவது? ஆத்திரத்தில் மீறி சபித்து விட்டால் மீண்டும் அந்த சாபம் என்னையே வந்தடையும். போதுமா? மீண்டும் வந்து அடையும் என்றால் அது எப்படி?
இவர் உன்னை குரங்காக போய்விடு என்று சபிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இவரே குரங்காக போய்விடுவார். பதிதா, உண்மைதா? உனக்கு வேறு உதாரணமே கிடைக்கவில்லையா? சரி சரி விடுங்கள். யார் இந்த பெண்? இவள் என் வளர்ப்பு மகள் சுவாமி. மங்கிலமணிந்திருக்கின்றாளே, இவள் என்னுடைய இல்ல கிழவி. இல்லத்து கிழத்தி. என்ன, இந்த ஆசிரமத்து கிரகஸ்தர்களும் இருக்கின்றார்களா? இவன் கிரகஸ்தன், இவன் நைஷ்டிக பிரம்மச்சாரி. பொருள் ஆசையும் காம இச்சையும் கொண்டவன் குடும்பஸ்தன். அவன் எப்படி ஆத்ம தரிசனம் பெற முடியும்? ஏன், நீங்கள் வணங்கும் அந்த பரமசிவனே குடும்பம் நடத்தும் ஒரு குடும்பி தானே. உன் நாவால் என் நீசனையே பழிக்கிறாயா? பழிப்பதற்கு கூட பக்கத்தில் இருப்பவன் நாவையா கடன் வாங்க முடியும்? ஆஹா, கேலியா செய்கிறாய்! எனக்கு வந்து விட்டது கோபம், பிடி சாபம். கோபம் வரலாம், ஆனால் எங்களை பொறுத்தவரையில் சாபம் வரக்கூடாது. உங்களை நான் எச்சரிக்கிறேன். நீ என்ன எச்சரிக்கிறாயா? எல்லோரும் என் கையை கட்டிவிட்டு விளையாடுகிறீர்களா? துர்வாசரே, உங்கள் பெருமையை அறியாதவர்கள் இவர்களை மன்னித்து விடுங்கள். என் வாக்குறுதி காப்பாற்றுவதற்காக நான் இவர்களை மன்னிக்கிறேன். கண்வரே, கௌசிகன் பிரம்மரிஷி பட்டம் வாங்க புறப்பட்டு இருக்கிறான். இதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இல்ல எதிர்க்கிறீர்களா? ஆதரிப்பதாலோ எதிர்ப்பதாலோ இதுவரைக்கும் எந்த பிரச்சனைக்காவது தீர்வு கண்டிருக்கிறோமா? ஆனால் என்னை பொறுத்த மட்டில் கௌசிகன் ஜெயிக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த துர்வாசன் சொல்கிறேன், அது ஒரு நாளும் நடக்காது. ஏன்? அந்தனால் மட்டுமே இதை சாதிக்க முடியும். அவன் சத்திரியன். அந்தணன் சத்திரியன் என்பது பிறப்பினால் ஏற்பட்ட ஜாதியா இல்லை குணத்தினால் ஏற்பட்ட ஜாதியா? குணத்தினால் ஏற்பட்டது. ஒரு சத்திரியன் ஐம்புலன்களையும் அடக்கியால கற்றுக்கொண்டால் மறுகணமே அந்தணனாகிறான். அந்தணன் போர் புரிய புறப்பட்டு விட்டால் மறுகணமே சத்திரியனாகிறான். உமது வாதம் சரிதான். இது வாதம் அல்ல, வேதம். கண்வரே, வாழையினாரினால் யானையை கட்ட முடியாது, கமண்ணகத்தால் கலநீரை அளக்க முடியாது. அப்படித்தான் சத்திரியனும் அந்தணனாக மாறி பிரம்மரிஷி பட்டம் வாங்க முடியாது. தெரிந்து கொள்ளும். துர்வாசரே, கௌசிகன் அதை சாதிக்க போகிறான். வரலாற்றிலே ஒரு புதிய அத்தியாயம் படைக்க போகிறான். ஓம் நமச்சிவாயம், 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 ஓம் நமச்சிவாயம். மகர்ஷியே, இந்திரலோகத்தின் நிம்மதியை குலைத்துக் கொண்டிருக்கும் இந்த குரல் யாருடையது? தேவேந்திரா, இந்த குரல் இங்கு மட்டுமல்ல, ஈரேழு பதினான்கு உலகங்களிலும் கேட்டுக்கொண்டே இருக்கும். இது தொட்டிமலை பள்ளத்தாக்கில் கடும் தவம் செய்யும் கௌசிகனின் குரல். இந்த கடும் தவத்தின் நோக்கம் நாட்டு மக்களின் வறுமையை போக்குவதற்காக? இங்குதான் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். கௌசிகன் தவம் செய்வது பிரம்மரிஷி பட்டம் பெறுவதற்காக. அதனால் தங்களுக்கு என்ன ஆபத்து? ஆபத்து எனக்கல்ல, உங்களுக்குத்தான். அவர் பிரம்மரிஷி பட்டம் வாங்கிவிட்டால் தேவாதி தேவர்களை மட்டுமல்ல, நிச்சயமாக உன்னையும் அடிமையாக்கியே தீருவார். வெள்ளம் வருவதற்கு முன் அணை போட்டுக்கொள். மகரிஷியே, அது வெள்ளம் அல்ல, வெறும் காணல் நீர் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். அக்னி தேவா, பிரமோ, நமது சுகத்தை பறிக்க புறப்பட்டிருக்கும் அந்த புதிய எதிரி இரவோடு இரவாக
சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலையை விழுங்கி ஏப்பம் விட்டு விட்டு வந்து விடுகிறேன். வெற்றி விழாவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். இப்பொழுதே வெப்பம் தாங்கவில்லை. தேவாதி தேவா, தேவேந்திரா, என்னை மன்னித்து விடுங்கள். என் சக்தியாகிய அக்னி எனக்கே துரோகம் செய்து விட்டது. சற்றும் எதிர்பாராமல் எதிரிடம் சரணடைந்து விட்டது. தேவேந்திரா, அக்னி கட்சி மாறிவிட்டார். என்ன? என் சக்தியாகிய அக்னி கட்சி மாறிவிட்டது. வெற்றி நீரனாக வருவேன் என்று கொக்கரித்துக் கொண்டு போனீரே, என்ன நடந்தது? நடக்க கூடாது நடந்து விட்டது. அக்னி தேவா, நீர் செய்த பாவத்தின் பலனைத்தான் இப்போது அனுபவிக்கிறீர்கள். ஆம் தேவி, சகவாச தோஷத்தினால் எத்தனையோ ஏழை எளியவர்களின் குடிசைகளை எல்லாம் எரித்து சாம்பலாக்கி நடுத்தருவில் நிறுத்தி வைத்திருக்கிறேன். அந்த ஏழைகளின் வயிற்றெரிச்சல் தான் கௌசிகன் உருவத்தில் வந்து என்னை பழிவாங்கிவிட்டது. தேவேந்திரா, ஒரு சிறிய விண்ணப்பம். நமது பொக்கிஷத்திலிருந்து இந்த பாதிக்கப்பட்டவர்களின் புனர்வாழ்வுக்காக ஏதாவது நிதி ஒதுக்கி வைத்தால் அதற்கு ஒரு குழு அமைத்து நானே தலைவனாக இருப்பேன். சரி, வருணதேவா. பிரபு, உடனே புறப்படை. வானத்தின் வயிற்றை கிழித்து மழையை கொட்டு. தொட்டை மலை முகடுவரை தண்ணீரை நிரப்பு. மூச்சு திணறி சாகும் மூஞ்சுரை போல அந்த முனிபுங்குவனை அதிலே மிதக்க விடுகிறேன். வெற்றி, வெற்றி! ஜலசமுத்திரத்தின் அடியிலேயே அந்த சன்னியாசி சமாதியாக்கி விட்டேன். மீண்டும் அந்த சிம்மக்குரல். வருணதேவா, கௌசிகன் தபவனிமை எழுப்பிய கடும் வெப்பத்தால் நீர் கொட்டிய நீரெல்லாம் ஒரு சுட்டில்லாமல் சுண்டி விட்டது. அதோ பாரும். மீண்டும் எச்சரிக்கிறேன், அவர் தபோபலம் அதிகரிப்பது உனது சுகபோகத்துக்கு ஆபத்து. மகரிஷி, தன் வீட்டுக்காக கூட தியாகம் செய்ய மனமில்லாமல் இருக்கும் மனித உலகத்தில் நாட்டு மக்களின் வறுமையை போக்குவதற்காக தன் அரசபோகத்தை எல்லாம் மறந்து ஒருவர் தவம் இருக்கிறார் என்றால் அந்த மாமனிதரை நாம் பாராட்ட வேண்டாமா? அந்த கௌசிகனுக்கு பிரம்மரிஷி என்ற பட்டம் கிடைத்து விட்டால் என் பதவிக்கு ஆபத்து என்று துர்வாச முனிவர் கூறியதை மறந்து விட்டாயா? வாயுதேவா, இப்பொழுது நான் உன் வலிமையைத்தான் முழுமையாக நம்பியிருக்கிறேன். உங்கள் நம்பிக்கை நான் இப்போதே நிரூபித்து காட்டுகிறேன். அமரர் பெருமானி, நான் புரட்டித் தள்ளிய பாறைகள் எல்லாம் அவனை பழிவாங்குவதற்கு பதிலாக பாதுகாத்து நிற்கின்றன. எங்களுடைய பலத்தால் அவனை எதுவுமே செய்ய முடியவில்லை. உங்களுடைய பலத்தால் சாதிக்க முடியாததை இன்னொரு பலத்தால் சாதித்து காட்டுகிறேன். அதுதான் சபலம். திலோத்தமை, அடியாள் வணங்குகிறேன். கற்பகலோகத்தின் கவர்ச்சி மையமே, அந்த சன்னியாசி உன் சாகச கலைக்கு விடப்பட்ட சவால் சாதித்து காட்டினால் சொர்க்கலோகத்தில் எதை கேட்டாலும் நான் தருகின்றேன். சாதிக்கிறேன். ஆனால் எனக்கு துணையாக ரதி மன்மதனை அனுப்பி வையுங்கள். நல்ல யோசனை. நீ நினைத்த மாத்திரத்திலேயே அவர்கள் தோன்றுவார்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. Yeah.
கவிழிது கலைந்தாடி வர ஆசை சிறகினை விரிக்கின்றது தொட்டு தழுவிடும் சுகம் கோடி பெற தோகை இளமனம் துடிக்கின்றது இவள் ஒரு சிறு கிளி ஒருபடி இரு கனி குலுங்கிட நடமிடும் அவினை அழகு எங்கிலும் இதில் சிந்திடும் மகரந்தம் நித்தமும் அதில் முத்திரையிடலாம் நம சிவாய அஞ்சன நிறம் கொஞ்சிடும் இரு கண்கள் ஆயிரம் கலை கூறிட வருமே நம சிவாய அந்தியில் வரும் இந்திரதனு சென்று பார்த்தவர் விழி பூத்திட வருமே நம சிவாய மறை பயிலும் தவ முனியை கலை பயிவோம் மதுரசமா இதழசமா நவரசமா சிவாய நான் மறைகளை ஓதுவதா இன்பம் நம சிவாய நான் மறைகளை கூடுவதே இன்பம் நம சிவாய கங்கையும் ஒரு கங்கையும் தலை மீதில் கொண்டவன் சுகம் கண்டவன் சிவனே முதலது முடிவது எதிலது வருவது சிவாய இவனது வருவது அதுவன் சுகம் இது நம சிவாய அவனது வருவது அருவது அது நமச்சிவாயம் என் மீது மலர்களை தூவியது யார் அந்த மலர்கள் இந்த மரத்திலிருந்து உதிர்ந்தவை ஏன் சிரிக்கிறீர்கள் அத்தி மரத்திலிருந்து மலர்கள் உதிர்வது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது ஓ அத்தி பூக்காதோ அத்தி பூப்பதே இல்லை அதிலும் இத்தனை வண்ணமா மகரிஷிக்கு வணக்கத்தை தெரிவிக்க வண்ண மலர்களால் அபிஷேகம் செய்திருக்கலாம் அல்லவா பூவும் பெண்ணும் தானாக மலர வேண்டும் அதற்கு மாறாக மலர்ந்தால் உன் பாடலை போலத்தான் இருக்கும் என் பாடல் என்ன அவ்வளவு மோசமா காலத்திலே சுகம் இருந்தது பாவத்திலே நயம் இருந்தது கருத்திலே மட்டும்தான் உன் நயவஞ்சகம் இருந்தது என்றாலும் என்னுடைய பாராட்டுக்கள் நீங்கள் பாராட்டுவது உண்மை என்றால் பரிசாக எனக்கு ஒரு வரம் வேண்டும் பரிசா என்ன வேண்டும் கேள் கேட்ட பின் மறுக்க மாட்டீர்களே கௌசிகன் சொன்ன சொல் மாறமாட்டான் ஆசை மீறி கேட்கிறேன் நீங்கள் என்னை அள்ளி அணைத்து முத்தமிட வேண்டும் முத்தம்தானே தருகிறேன் வா என் அருகே வா அழகு மயிலே வா தேவமாதி திருவத்தமையே போதுமா புலி வேட்டைக்கு புறப்பட்டு வந்த புள்ளிமானே போதுமா தேவேந்திரா சிறப்பு வரையிலே சிங்கத்தை பிடிக்க நினைத்தவரே உன்னை இறுதியாக எச்சரிக்கிறேன் உனது சொர்க்கத்தை சுட்டரித்து சுடுகாட்டு சாம்பலை போல் சுழக்காற்றிலே தூக்கி விட எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்து விடாதே சர்வ வல்லமை பொருந்திய லட்சிய பாதையில் நான் சறுக்காமல் நடக்கிறேன் தூய கைராயத்தின் கதவுகளை தட்டுகிறேன் அது திறக்கப்படுவரை என் தவம் ஓயாது இந்த உன் ஏவுகணை எடுத்துச் செல் காலாட்டு Thank you.
சுவாமி, தங்கள் திருவடிகளில் ரத்தத்தால் அபிஷேகம் செய்யும் அந்த பக்தன் யார்? தேவி, கள்ளி முள்ளிலே அமர்ந்து கடுந்தவம் புரிகிறான் கௌசிகன். அதோ பார். சுவாமி, இன்னுமா தங்கள் மனம் இறங்கவில்லை? கருணை காட்டுங்கள். தேவி, வரம் கேட்டவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குவதுதானே என் வழக்கம். கௌசிகன் ஒரு சத்திரியன், பிடிவாதக்காரன். அத்தகைய பக்தர்களுக்கெல்லாம் வரத்தை கொடுத்துவிட்டு கடைசியில் அவர்கள் என் தலையிலேயே கை வைத்து நான் அவதிப்பட்ட கதையெல்லாம் நீ அறிந்ததுதானே. மேலும் இப்பொழுது கௌசிகன் கேட்பதோ பிரம்மரிஷி பட்டம். அதற்குரிய பக்குவத்தை அவன் இன்னும் அடையவில்லை. கௌசிகா, ஐயன் வரவில்லையா? குழந்தையின் அழுகுரல் தந்தையை விட முதலில் தாய்க்குத்தானே கேட்கும். எப்படியும் இறைவனிடமிருந்து பிரம்மரிஷி பட்டத்தை நான் பெற்றே தீர வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் தாயே. ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு செல். அங்கே பஞ்சமுக விளக்கொண்டிருக்கிறது. இதுவரை அதை யாராலும் ஏற்ற முடியவில்லை. உன்னால் முடிந்தால் அந்த விளக்கை ஏற்று, உன் வேண்டுதல் பலிக்கும். ஏற்றுகிறேன் தாயே, ஏற்றுகிறேன். திரியில்லாத தீபமா? தாயே, பூதங்களா? காவலுக்கு நிற்பவர்களே களவாடலாமா? கொடுங்கள் திரிகளை, என் அப்பனி பஞ்சபூத தீபத்தை ஏற்ற வேண்டும். திரியை மறைத்து விட்டால் தீபம் ஏற்ற முடியாதா? ஏற்றி காட்டுகிறேன் தீபத்தை. அன்னையே, இந்த வேள்வியில் என்னையே பணைய வைத்து ஏற்றி காட்டுகிறேன் தீபத்தை. சங்கரா சிவ சங்கரா, ஜெய ஜெய சந்திரசேகரா. திருமுனிவன் தலைமுடியும் இருகரமும் சேவடியும் திரிகளன எரிய விட புதிரமெனும் என்னையிட நான் படைத்த மெய் விளக்கு தேவா, ஞான தீபம் ஏற்றி வைக்க பாபா. சங்கரா சிவ சங்கரா, ஜெய ஜெய சந்திரசேகரா. தவமுனி மீண்டும் மீண்டும் வேள்வி செய்து முறையோடு யாண்டும் இங்கு வேண்டுகின்ற வரம் கொடு. ஐந்தடத்தில் வாழுகின்ற தேவா, ஐம்பத்து தீபமேற்ற பாபா. சங்கரா சிவ சங்கரா, ஜெய ஜெய சந்திரசேகரா. திரு
திருமுனிவன் தலைமுடியும் திருகரமும் சேவடியும் திரிகளன எரியவிட குதிரமெனும் எண்ணையிட நான் படைத்தமை விளக்கு தேவா ஞான தீபம் ஏற்றி வைக்கவா சங்கரா சிவசங்கரா ஜெய ஜெய சந்திரசேகரா வண்ணத்துடர்வரத்தவம் இயற்றும் தனை வருத்தும் உடல் மெல்ல கருகிட திருவிளக்கில் பெருகிடட்டும் கனல் சத்திய ஒளி இங்கு எழுந்திட தத்துவ முடியுடல் அணிந்திட ரத்தமும் நதி என பெருகிட சித்தமும் சிவமென உருகிட அனலேந்து பெருமானே வருக திரியைந்தில் கனல் மூட்டி தருக திரையேந்தும் பெரியோனே வருக உரை தீர்க்க விளக்கேற்றி தருக திருவடி சரணம் அம்பலவாணனை சரணம் உமையவள் தலைவனை சரணம் உலகத்து முதல்வனை சரணம் திருமேனி திரியாக எரிய இறைவாவுன் அருளான இடுக தவமான தவம் இங்கு புரிய சிவமேனின் கருணைகள் பொழிக அரஹர சிவ 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 ஹரஹர மறைதொழும் இறையவன் அடியவன் தினியவன் சிவனே அழைத்ததும் உடம்பு வந்து அடைக்கலம் கொடுக்கின்றாரனே எனக்கு ஒரு கதி இல்லை உனை என்று விதி இல்லை இறைவா கரிசனம் பிறக்கட்டும் தரிசனம் கிடைக்கட்டும் தலைவா இறைவா சிவனே சிவனே கடுமையான தவத்தால் நீ செய்த கைலாய முற்றுகை கடைசியில் வெற்றி பெற்றது. நன்றி மகாதேவா, நன்றி. என் அருமை தாயே, என் வெற்றிக்கு வழிவகுத்தவளே, உன்னை நான் என்றும் மறவேன். ஓ மலைமகளே, பக்தர் உன்னை காட்டிக் கொடுத்து விட்டானே என்று பார்க்கிறாயா? பக்தர்களை தவம் செய்ய தூண்டுவது, அவர்களுக்கு வரம் கொடுப்பது நான் ஆண்டியாவது, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஆனால் பரமேஸ்வரா, ஒன்று மட்டும் எனக்கு தெரியாது. பஞ்சமுக விளக்கை ஏற்ற சொன்னேனே தவிர கௌசிகன் தன் தேகத்தையே திரியாக்குவான் என்பது எனக்கு தெரியாது. ஆம், நீ எதிர்பார்த்தது போல் திரிகளை பெறுவதற்கு அவன் தபோபலத்தை பயன்படுத்தி இருந்தால் வெறும் சித்து வேலை சித்தனாகி இருப்பான். தேகத்தையே திரியாக்கியதால் தவத்தின் உச்சியை எட்டி பிடித்து விட்டான். ஓர்வ தற்சபிதோ தேவஸ்ய தேமஹே தியோரோத பிரசோதய. கௌசிகா, நீ பாடி பரவசப்படுத்தினாயே மந்திரம், அது காயத்ரி மந்திரம் என்று பெயர் பெறும். காயத்தையே திரியாக்கி பாடியதால் காயத்ரி இல்லையா? ஆம், சத்திரியன் சொன்ன இந்த காயத்ரி மந்திரத்தை இனி வேதியர்கள் ஓதட்டும். கௌசிகா, இன்று முதல் நீ பிரம்மரிஷி. பிரம்மரிஷி? ஆம், பிரம்மரிஷி. என்ன இது கொடுமை! என் மகோதை நாட்டு தலைநகரா இப்படி மண்மேடாகி கிடக்கிறது!
வேற்று நாட்டு அரசரெல்லாம் அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்ட என் அழகு திரு அரண்மனை அடையாளம் தெரியாமல் அழிந்து கிடக்கிறதே. ஆஹா, விருந்தும் வேடிக்கையுமாக இருந்த விழா மண்டபம் வெறிச்சோடி கிடக்கிறதே. பார்க்குமிடமெல்லாம் பட்டுப்போன மரங்கள், வற்றிப்போன நதிகள், வெடித்து போன வயல்கள். இப்படி இப்படி என் நாட்டை சுடுகாடாக்கியது யார்? வேந்தன் நான் இருக்க என் நாட்டை விதவையாக்கியது யார்? கதிரவனே, என் கேள்விக்கு பதில் சொல்லுகிறாயா அல்லது உன்னையே சுட்டு பூசுக்கட்டுமா? பிரம்மரிஷியே, அமைதி அமைதி. இதற்கு நான் காரணமல்ல, தர்மதேவரின் கோபத்தால் தான் தங்கள் மகோதை நாடு இப்படி தரைமட்டமானது. தர்மதேவரே, என் முன்னால் வா. என் நாட்டை இப்படி குட்டிச்சோராக்கி இருக்கிறாயே, என்ன குற்றம் கண்டாய்? உன் நாட்டு மக்கள் அயோக்கியர்கள், அக்கிரமக்காரர்கள். என் நாட்டு மக்களா? ஆமாம், சுயநலத்திற்காக அவர்கள் படுபாதகங்களை செய்தார்கள். அத்தனை பேரும் அக்கிரமக்காரர்களா? என் நாட்டிலே நல்லவர்கள் ஒரு 50 பேர் கூட கிடையாதா? இல்லை. 5 பேர்? இல்லவே இல்லை. ஒருவன் கூட இல்லையா? நிச்சயமாக இல்லை. அப்படி ஒருவன் இருந்ததாக நிரூபித்தால்? அப்படி ஒருவன் இருந்ததாக நிரூபித்தால் இந்த நாட்டை மீண்டும் அதே நிலையில் உயிர்ப்பித்து தருகிறேன். இதோ இருக்கிறேன். யார்? நான் தான். நீரா? ஆம், மகோதய நாட்டு மக்களிலே நானும் ஒருவன் என்பதை மறந்து விட்டீரா? தர்மதேவரே, மரியாதையாக கேட்கிறேன், மறுபடியும் எனது நாட்டை உயிர்ப்பித்து தாரும். மகோதய நாட்டு குடிமகன் என்றால் நீரும் சுயநலக்காரராகத்தான் இருக்க முடியும். கலர் மண்ணிலே விளைந்தது கள்ளியாகத்தான் இருக்கும், முல்லையாக இருக்க முடியாது. தர்மதேவரே, எங்கே ஒளிந்து கொண்டாய்? உன்னை நான் விடப்போவதில்லை. சக்தியை நீ சந்திக்க வேண்டி இருக்கும். பிரம்மரிஷியே, உமது பலத்தை பரீட்சிப்பதற்கு நான் தானா கிடைத்தேன்? என் கடமையை செய்ய விடாமல் தடுப்பது உமக்கு அழகா கௌசிகரே? இந்த மண்டபத்தில் ஒரு உயிரை பலி கொள்ள வேண்டும் என்பது மகேசன் எனக்கிட்ட கட்டளை. ஒரு உயிரை பறிப்பதுதானே உன் வேலை? இதோ பார், எத்தனை உயிர்கள் இருக்கிறது என்று. எனக்கு தேவை ஒரு உயிர் தான். அந்த ஒரு உயிர் வெளியே வந்து நிற்கட்டும். அந்த உயிரை மட்டும் நான் எடுத்துக் கொள்கிறேன். அப்பா, நாங்கள் எல்லோரும் வாழ வேண்டியவர்கள். நீங்கள் வாழ்ந்து முடித்தவர். ஆகவே தயவு செய்து நீங்கள் வெளியே போய் உங்கள் உயிரை தியாகம் செய்யுங்கள் அப்பா. மகனே, என்னையா சாக சொல்லுகிறாய்? உன்னை பெற்றவர்கள் மஞ்சள் குங்குமத்துடன் எனக்கு ஆசைப்படுகிறார். அவள் ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டாமா? மகனே, தாய்க்கு பின் தான் தாரம். உன் மனைவியை மஞ்சள் குங்குமத்தோடு சொர்க்கத்துக்கு போகச் சொல். ஐயோ, நான் போய்விட்டால் என் குழந்தைக்கு யார் ஆதரவு? தயவு செய்து நீங்கள் போங்களே. அடி பாவி, நான் இருந்தால் எத்தனையோ குழந்தைகளை பெற்றுக் கொள்ளலாம். கொடு இந்த குழந்தையை காலதேவனுக்கு பலி கொடுத்து விடுவோம். உங்கள் சுயநலத்திற்காக குழந்தையை பலியிடப் போகிறீர்களே! நீங்கள் என் நாட்டு மக்களா? காலதேவனை, உனக்கு ஒரு உயிர் தானே வேண்டும். இதோ நான் வெளியே வருகிறேன், எடுத்துக்கொள். எடுத்துக்கொள் என் உயிரை. பிரம்மரிஷி கௌசிகரே, நான் செய்த தர்ம சோதனையில் நீர் ஜெயித்து விட்டீர். சிறிதும் சுயநலமற்ற இரக்கத்தின் பெருக்கு நீர் என்பதை நிரூபித்து விட்டீர். மகோதய நாட்டின் தப்பி பிறந்த மாண்புமிகு ஜீவன் நீர். தர்மதேவரே, என்னை பாராட்டி பலனில்லை. நீர் கொடுத்த வாக்கின்படி எனது நாட்டை மீண்டும் உயிர் வரச் செய்யும்.
நன்றி தர்மதேவா, நன்றி. உலக மக்கள் மீது வைத்த அன்பால் நீர் உமது உயிரையும் தியாகம் செய்ய துணிந்தீர். அதனால் இன்று முதல் நீர் விஸ்வாமித்திரர் என்று அழைக்கப்படுவீர். விஸ்வம் என்றால் உலகம், மித்திரன் என்றால் நண்பன். விஸ்வாமித்திரன் உலக நண்பன். அரசே, கல்லறைக்கு போனவற்றை கைதட்டி எழுப்புகின்ற ஈடிலா தவசக்தியை எப்படித்தான் பெற்றீர்களோ? அதை சாதித்தது தவசக்தியால் அல்ல அமைச்சரே, தன்னலமற்ற மனித அன்பால். அந்த அன்பு இல்லை என்பதால் தான் இந்த நாட்டையே அழித்து விட்டான் தர்மதேவன். மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டை அழியவிடப் போகிறீர்களா? மன்னிக்க வேண்டும் மன்னா, மீண்டும் அந்த தவறு நடக்கவே நடக்காது. நடக்க கூடாது. தான் தனக்கு என்பதெல்லாம் நாம் நமக்கு என்று திருந்த வேண்டும். அப்படியே மன்னா. எல்லோரும் ஒருவனுக்காக, அந்த ஒருவன் எல்லோருக்குமாக என்ற முறையில் சமுதாயம் இயங்க சட்டம் இயற்ற வேண்டும். இல்லை என்றால் தர்மதேவன் வருவரை இந்த நாடு காத்திருக்காது, தானே அழிந்து விடும். புரிகிறதா? நன்றாக புரிகிறது. நல்லது, நான் சென்று வருகிறேன். எங்களை எல்லாம் பிரிந்து எங்கே செல்கிறீர்கள்? உங்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்த கௌசிகன் அல்ல நான் இப்போது. உலகத்திற்கே சொந்தமான விஸ்வாமித்திரன், உலக நண்பன். பாடுபட்டு நான் பெற்ற தவ பயனை இந்த பாருக்கெல்லாம் பரிமாறப் போகிறேன். அது மட்டுமல்ல, என்னை பார்த்து நீ பிரம்மரிஷியாக முடியாது என்று சொன்னானே அந்த மட்டுக்காரன், அவனை நான் பார்த்து என்னப்பா நலமா இருக்கிறாயா என்று கேட்கப் போகிறேனா? என்ன தகராறு? ஒன்றுமில்லை, இந்த விஸ்வாமித்திரர் பிரம்மரிஷி பட்டம் வாங்கியதில் எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? நான் சொல்லுகிறேன், அந்த விஸ்வாமித்திரரின் தனியாத தபஸ் தனித்தன்மை இதை கருதியே இந்த பட்டம் அவருக்கு நாணயமாக கொடுக்கப்பட்டது. போக போக பாருங்களேன், இந்த நாணயம் உலகத்தில் எதிலேயுமே இருக்காது. பக்குவமற்றவர்களே, பக்கத்தில் இருக்கும் புருவங்களை பார்க்க முடியாத கண்கள் எட்டி இருக்கும் பொருள்களை எளிதாக எடை போட்டு விடுகிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒட்டி இருப்பதை விட எட்டி நின்றால்தான் மற்றவர் தகுதியை எடை போட முடியும். ஏன் எட்டி போய் நிற்கிறீர்கள்? நீங்கள் தானே சொன்னீர்கள் யார் பக்கத்திலும் ஒட்டி நிற்காதீர்கள் என்று. அதனால் தான் எட்டி நின்று தங்களையே எடை போடுகிறோம். அதற்காக எடை போடுவதற்கு நான் தானா கிடைத்தேன்? மண்டூகங்களே, சகதியை பூசிக்கொள்ளாதீர்கள் என்றால் சந்தனத்தையும் வேண்டாம் என்றா சொல்வது? கொள்ள வேண்டியது தள்ள வேண்டியது என்று இல்லையா சுவாமி? கொள்ள வேண்டியது ஆசானிடத்தில் மாணவர்களுக்கு பணிவு கலந்த மரியாதை, தள்ள வேண்டியது காதல். இந்த மாணவ பருவத்திலே காதலிக்க சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை மட்டும் தள்ளி போடு. காதலித்து விட்டால் கல்யாணத்தையாவது தள்ளி போடு. கல்யாணம் செய்து கொண்டு விட்டால் குழந்தை பெறுவதையாவது தள்ளி போடு. ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். மகரிஷி வணக்கம். வாழ்க. யாரது? என்னை தெரியவில்லை, நான் தான் திருசங்கு. திருசங்கு? அயோத்தியின் அரசு கட்டிலே அறிமாவை நினைத்திருந்த திருசங்குவா? இப்படி அழகிழந்து அருவறுப்பாக என்னால்? ஆம் மகரிஷி. கோலோச்சிய கோமாரே, கோலை வீசிவிட்டு நிமிர்ந்து நில்லும். முடியவில்லை, என்னால் கோலிந்தி நிற்க முடியவில்லை. நான் நிற்க வைக்கிறேன். வேண்டாம், என்னை தொடாதீர்கள், என்னை தொடாதீர்கள். ஏன்? நான் புலையன். புலையனா? சூரிய வம்சத்திலே பிறந்த சுத்தமான க்ஷத்ரிய நீர் எப்படி புலையனாக முடியும்? அப்படி சபிக்கப்பட்டு விட்டேன் ஒரு முனிவரால். எவர் அவர்? என் குலகுரு வசிஷ்டர். ஓ, மாட்டுக்காரனா? அவன் செய்வான் என்ன, மாட்டு தகராறா? இல்லை, வாழ்வின் எல்லா கடமைகளையும் செம்மையாக முடித்துவிட்ட நான் சொர்க்கம் போக வேண்டும் என்று அவரிடம் வேண்டினேன். இறந்தால்தான் சொர்க்கம் போக முடியும் என்று அவர் கூறினார். இரவாமல் இந்த உடலோடு சொர்க்கம் போக வேண்டும் என்று அவரிடம் மன்றாடினேன். என்னால் அது முடியாது என்றார். அப்படியானால் வேறு குருவை நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். அதற்கு அவர், என்னால் முடியாதது வேறு எவரால் முடியும் என்று கோபித்து, என்னை தாழ்வாக நினைத்த நீ
தாழ்வான புலையனாக போ என்று என்னை சபித்து விட்டார். எப்படி எப்படி சொன்னான் வசிஷ்டன்? என்னால் முடியாதது வேறு எவரால் முடியும் என்றானா? இவரால் முடியும். ஏ திருசங்கு, உடலோடு உண்மை நான் நான் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். புறப்பட தயாராயிரும். அந்த விமானத்தில் ஏறிக்கொள்ளும். நேராக உம்மை சொர்க்கத்தின் வாயிலே கொண்டு போய் சேர்க்கும். இந்திரன் அங்கு உம்மை எதிர்கொண்டு வரவேற்பான். மகரிஷியே, எனக்கு நன்றி சொல்ல தெரியவில்லை, மண்டியிட்டு வணங்குகிறேன். எழும் சத்ரியன், தலை வணங்க கூடாது, முடியாது, புறப்படும். விஸ்வாமித்திரரே, திருசங்கவை உடலோடு சொர்க்கத்திற்கு அனுப்ப போகிறீரா? நடக்காது தேவேந்திரா. வசிஷ்டரே, வார், வானவெளியை கிழித்துக் கொண்டு திருசங்குவின் தேர் விரைவடைப்பார். பார், சொர்க்கத்தில் வாயில் திறப்பதை பார். சொர்க்கம், சொர்க்கம். பார், இந்திரன் எதிர்கொண்டு வருவதை பார். திரிசங்கு, நில், போ. இந்திரலோகத்துக்கு எதிராக ஒரு சுந்தர லோகத்தை நான் படைக்கிறேன்.
நீர் ஒரு பசு. அமராவதி போல் ஒரு பட்டணம், அறம்பெயர் போல் பல பெண்கள். சுகம் சுகம் சொர்க்கம், புதிய சொர்க்கம். திருசங்கு போதுமா? ஆஹா, போதும் குருவே, போதும் போதும். இனி எதற்கு இந்த ஊன்றுகோ? திருசங்குவின் ஊன்றுகோல். இப்போ அவர் சக்தி பெற்று விட்டார் அல்லவா, இனி ஊன்றுகோல் அவருக்கு தேவையில்லை. என்ன இது? ஒரு நடுக்கம், ஒரு மயக்கம், ஒரு சத்தியத்த தன்மை. கோலை வீசிவிட்டு நிமிர்ந்து நில்லும். நிற்க முடியவில்லை கோலின்றி, என்னால் நிற்க முடியவில்லை. என்ன கௌசிகரே, நலமா? நலத்துக்கென்ன குறை? இருக்கிறீரா? இருக்கிறேன். சிந்தனையற்றவரே, பலகாலமாக பாடுபட்டு பெற்ற தவ பலத்தை எல்லாம் கண நேரத்தில் ஒரு சாதாரண மனிதனுக்காக, ஒரு புனையனுக்காக தியாகம் செய்துவிட்டு அவன் பலகீனத்தை பெற்று தவிக்கும் உம்மை பார்க்க எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. இதற்காகத்தான் சொன்னேன், உணர்ச்சி வயப்படுகின்ற கெத்திரியனுக்கு தவம் ஒத்துவராது என்று. இப்பொழுதாவது கேளும், மகோதய நாட்டுக்கு திரும்பிச் சென்று மீண்டும் மன்னனாக வாழும். நீரிலே இறங்கி என்ற முதலையின் உபதேசம் யானைக்கு தேவையில்லை. மீண்டும் தவம் செய்ய போகிறேன், அந்த மகாசக்தியை பெறப்போகிறேன். ஓம் நமச்சிவாயம். வாழ்க விஸ்வாமித்ர, வாழ்க வசிஷ்டர், வாழ்க விஸ்வாமித்ர, வாழ்க வசிஷ்டர், வாழ்க விஸ்வாமித்ரர், வாழ்க வசிஷ்டர், வாழ்க விஸ்வாமித்ர, வாழ்க வசிஷ்டர், வாழ்க. அப்பனே, விஸ்வாமித்திரர் வாழ்ந்தால் உனக்கென்ன, வசிஷ்டர் வாழ்ந்தால் அவருக்கென்ன? நான் விஸ்வாமித்திரரின் பரம ரசிகன். நான் வசிஷ்டரின் பரம ரசிகன். இதையெல்லாம் கடந்தவனப்பா இந்த விஸ்வாமித்திரர். தாங்களா விஸ்வாமித்திரர்? தன்யனானேன், புண்ணியனானேன். கட்சி மாறுகிறான். மகரிஷியே வணங்குகிறேன், அமருங்கள். நமச்சிவாயம். என் பெயர் அம்மணி, கண்வரின் வளர்ப்பு மகள் நான். அப்படியா? மிகவும் சந்தோஷம். கண்வரை காணவே நான் வந்தேன். தந்தை தீர்த்த யாத்திரை சென்றிருக்கிறார், சீக்கிரமே வந்து விடுவார். அவர் வரும் வரை தாங்கள் இந்த பகுதியிலேயே தங்கலாம். நன்றி. மகரிஷியே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன பணி? ஐம்புலன்கள் என்றால் என்ன? கண், காது, மூக்கு, வாய், மெய். அப்படி என்றால்? பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, ருசிப்பது, ரசிப்பது, இவை அனைத்தையும் ஒரே சமயத்தில் தூண்டிவிடக்கூடிய சக்தி ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. உண்மையாகவா சுவாமி? ஆம், இந்த ஐம்புலங்களும் ஒரு அழகான பெண்ணை கண்டுவிட்டால் விஸ்வரூபமே எடுத்து ஆடும். சீ,
இனி நான் எந்த பெண்ணையும் நம்ப போவதே இல்லை. என்னங்க? என் மனைவியே தவிர. ஐயனே, விஸ்வாமித்திரர் என்றால் யாருக்கும் தலைவணங்காதவர் என்று என் தந்தை தங்களை அடிக்கடி பாராட்டுவார். உண்மைதான், கோபுரம் தலையிலிருந்து நிற்கிறது, அதனால் தான் அதற்கு பெருமை. அதே போல தன்னம்பிக்கை உடையவன் எந்த சூழ்நிலையிலும் தலைவணங்கவே மாட்டான். ஐயனே, ஞானத்தை பெற என்ன செய்ய வேண்டும்? மௌன நிஷ்டை செய்ய வேண்டும். மௌனம் என்பது உலகத்தின் பொதுமொழி. கடவுள் மக்களின் பொது உடைமை. அந்த கடவுள் நம்முடைய ஆத்மாவிலே வாழ்கிறார் என்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? முடியும். நீ விட்டு வாங்குகிறாயே மூச்சு, அதுவே சாட்சி. மூச்சை நானே விடுகிறேன், நானே வாங்குகிறேன். இது எப்படி கடவுளின் செயலாகும்? உன் அப்பன் எங்கே? இறந்து விட்டார் சுவாமி. அவனும் உன்னை போல் மூச்சை விட்டு வாங்கி வந்தானே? ஆமாம். கடைசியில் விட்டானே மூச்சு, அதை ஏன் திரும்ப வாங்கவில்லை? அது அது வந்து அதுதான் கடவுள் செயல், இறந்து விட்டானே. இப்படித்தான் சுவாமி, பல விஷயங்கள் என் மூளையில் ஏறுவதே இல்லை. அங்குதான் உனக்கும் எனக்கும் வித்தியாசம். சுவாமி, கடைசியாக ஒரு கேள்வி. கர்வப்படுகின்றவன் கடவுளின் அருளை இழக்கிறான். உணர்ச்சி வசப்படுகின்றவன் தன்னையே இழக்கிறான், என்னை போல. மகரிஷி, 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 என்னை காப்பாற்றுங்கள். மாதவா, என்னை காப்பாற்றுங்கள். ஐயோ மகரிஷி, மகரிஷி, என்னை காப்பாற்றுங்கள். மகரிஷி, என்னை காப்பாற்றுங்கள். சுவாமி, சுவாமி, கண் திறந்து பாருங்களேன். சுவாமி, அபயம் சுவாமி, என்னை காப்பாற்றுங்கள். சுவாமி, என்னை காப்பாற்றுங்கள். யார் நீ? குறிஞ்சி காட்டு குரமகள் நான். என் கற்பை காப்பாற்றிக் கொள்ள உங்கள் தவத்தை கெடுத்து விட்டேன். அவன் என்னை துரத்தி வருகிறான் சுவாமி. யார் அவன்? அவன் அவன் யார் என்று தெரியவில்லை. மாயாவி போல் இருக்கிறான். வெள்ளை யானை மேல் வருகிறான். ஓ, அகலிகை வீட்டு அத்தகாம விருந்தாளி இந்திரனா? வீட்டு கோழியையே வேட்டையாட வந்த கழுகு காட்டு புறாவை விட்டு வைக்குமா? என்றாலும் பெண்ணே, நீ அறிவாளி. இந்திரன் வர முடியாத இடத்திற்குத்தான் நீ வந்திருக்கிறாய். உன் பெயர் என்ன? பரிமளகாந்தி. சுவாமி, அவன் என் தாய் தந்தையரை கொன்று விட்டான். இப்போது நான் அனாதை சுவாமி. ஆண்டவன் ஒருவன் இருக்கும் போது அனாதை என்று யாருமே இல்லை. என் பாதுகாப்பில் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. நன்றி மாதவா, நன்றி. ஆனால் ஒன்று, எல்லையை மட்டும் தாண்டி விடாதே. இந்திரன் பொல்லாதவன். அப்படியே சுவாமி, அப்படியே. கௌரி. ஐயனே. அம்மணியிடம் சொல், இனி இந்த பெண் உங்கள் பாதுகாப்பில் இருக்க வேண்டும். ஆகட்டும் ஐயனே. யார் இந்த பெண்? பரிமளகாந்தி என்பது இவள் பெயர். இந்திரனால் விரட்டப்பட்டு அடைக்கலம் தேடி இங்கு வந்திருக்கிறாள். ஐயனே, இந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள். ஆச்சரியம், ஆச்சரியம். ஆச்சரியமா? ஆம், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து அழகாக இருக்கிறாள் என்று சொல்வது இதுதான் முதல் முறை. சுவாமி, சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள் மாதவா. நான் மாபெரும் தவறு செய்து விட்டேன். களங்கப்பட்ட நான் இங்கிருந்து இந்த இடத்தின் புனிதத்தை கெடுக்க விரும்பவில்லை. நான் போகிறேன். நில். வேண்டாம் சுவாமி, தங்களின் பவித்திரமான பார்வை இந்த பாவியின் மேல் விழக்கூடாது. நான் போய்விடுகிறேன். என்ன நடந்தது? அதை அதை எப்படி சொல்வேன்? எந்த கற்பை காப்பாற்றிக் கொள்ள இங்கு ஓடி வந்தேனோ அதையே இழந்து விட்டேன் சுவாமி. எங்கு நடந்தது இந்த அநியாயம்? இங்குதான் சுவாமி. ஆண்டவா, என் காலடியிலேயே ஒரு கன்னியின் கற்பு சூறையாடப்பட்டிருக்கிறது. நான் கண்ணை மூடிக்கொண்டிருந்திருக்கிறேன். என்ன தவம் இது? தவத்தின் மேல் குற்றமில்லை மாதவா. தாங்கள் கண் திறந்து கொண்டிருந்தாலும் அதை கண்டிருக்க முடியாது. ஏன்? நான் நான் கற்பிழந்தது என் கனவிலே. கனவிலா?
பருந்தின்னடருக்கே பதறிப் போகுமாம் கோழிக்குஞ்சு. பரிமளகாந்தி, உன் பெண்மையின் மென்மை எனக்கு புரிகிறது. கனவிலே குதிரைக்கு கூட கொம்பு முளைக்கும். கவலைப்படாதே. கவலைப்பட மாட்டேன் சுவாமி. கழுத்திலே இந்த மாலை மட்டும் இல்லை என்றால் உன் கவலைக்கும் இந்த மாலைக்கும் என்ன சம்பந்தம்? நாங்கள் இருவரும் கலப்பதற்கு முன் அவர் என் கழுத்தில் ஒரு மாலையை சூட்டினார். நான் கண் திறந்து பார்த்தால் அந்த மாலை என் கழுத்திலேயே கிடக்கிறது. இதை கனவென்று நான் எப்படி நம்புவது சுவாமி? ஏற்கனவே நீ இந்த மாலையை அணிந்திருப்பாய், அழிந்ததை மறந்திருப்பாய். அப்படியானால் நான் இந்த மாலையை கயற்றும் போது வர வேண்டுமே. மாலையை கயற்ற முடியவில்லையே சுவாமி. மாலையை கழற்ற முடியவில்லையா? ஆம் மாதவா, அவர் இதை என் கழுத்தில் இடும் போது என்னை தவிர வேறு யாராலும் இதை கயற்ற முடியாது என்று சொன்னார். அப்படியே நான் கயற்ற முயற்சித்தேன், முடியவில்லையே. பல முறை முயற்சித்தேன். இன்னும் உனக்கு அந்த கனவு மயக்கம் தீரவில்லை. நான் கழட்டுகிறேன் பார். இப்போதாவது நீ கண்டது கனவு என்பதை ஒத்துக்கொள்கிறாயா? இல்லை சுவாமி. இல்லையா? இதை போட்டவனை தவிர வேறு யாராலும் கழட்ட முடியாது என்று சொன்னாய். நான் கழட்டி விட்டேனே. அதை போட்டதே தாங்கள் தானே. நானா உன்னை கெடுத்தேன்? இல்லை, நானே என்னை கொடுத்தேன். பரமேஸ்வரா! Bye.
எனக்கு கோபம் வந்தால் அடித்து நொறுக்கி விடுவேன். நீ அடித்து நொறுக்கி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு கோபமே வருவதில்லையே. போய் துரவி. உம்மை யாரோ அழைக்க என்ன இல்ல. என்ன மணி என்ன உங்களுக்குள் ஏதாவது ஊடலா? ஏனையா இன்று காலையில் நீரும் இவரும் சேர்ந்தே ஆற்றிற்கு போனீர்களாமே உண்மையா? சுத்த போய் சேர்ந்தே தியானம் செய்தீர்களாமே உண்மையா? சுத்த போய் அங்கே குளித்துக் கொண்டிருந்த பெண்ணை பார்த்து ரசிக்கவே இல்லை என்கிறாரே உண்மையா? இதுவும் சுத்த போய் பெரிய யோகியர் போல் பேசினீரே நான் சொல்லுகிறேன் உண்மையில் நீர் குளித்துக் கொண்டிருந்த பெண்ணை பார்த்து தான் ரசித்துக் கொண்டிருந்தீர். அதற்கு தகுந்த சாட்சியம் இருக்கிறதா? இருக்கிறது. இருக்கிறதா? யாரது? அங்கே குளித்துக் கொண்டிருந்த பெண்ணே நான் தான் ஐயா. ஐயோ நீயா? மனைவி இருக்கும் போதே மற்றொருத்தையை பார்த்து ரசிக்கிறீரே உமக்கு வெட்கமாக இல்லை? கட்டின புருஷனை காரி துப்புகிறாயே இது என்ன நியாயம்? அம்மணி அழகை ரசிப்பதும் ஒரு கலைதான். ஏன் கோபித்துக் கொள்கிறாய்? பிரம்மரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரனும் பரிமள காந்தியை பார்த்து ரசிக்கவில்லையா? அந்த ரசனை உச்சக்கட்டத்தை அடைந்து அவளோடு குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக் கொள்ளவில்லையா? அந்த வகையிலே பார்க்கும் பொழுது நான் உயர்ந்தவன் உத்தமன். எப்படி? நான் பார்த்தேன் ரசித்தேன் ஆனால் பாப்பா பெற்றுக் கொள்ளவில்லையே. ஏனையா ஒவ்வொருவரும் வந்து குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு இதென்ன ஞான மார்க்கத்தை போதிக்க ஆசிரமமா இல்லை தாய் செய்ய நல விடுதியா? எனது குரு மாமனார் இங்கு இருக்கும் வரை இந்த ஆசிரமத்தில் குழந்தைகளே பிறக்காது. அம்மணி அதோ
அம்மணி பரிமளகாந்தி எங்கே? இங்கே தானே இருந்தாள். ஐயனே, பரிமளகாந்தி ஆற்றங்கரை பக்கம் போய் கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் தேவேந்திரனை நான் பார்த்தேன். தேவேந்திரன்? தேவக்கரசே, தங்கள் அடியால் வணங்குகிறேன். வானமகளே மேனகா, பரிமளகாந்தியாக வேடமிட்டு அற்புதமாக நடித்து விஸ்வாமித்திரரே ஏமாற்றி விட்டாய். உன் திறமையை எப்படி பாராட்டுவது என்று எனக்கு புரியவே இல்லை. தாங்கள் சொன்னபடியே நடித்தேன். இதில் என் திறமை என்ன இருக்கிறது தேவா? நிச்சயம் இருக்கிறது. திலோத்தமையை தீர்த்து கட்டிய விஸ்வாமித்திரர் அவ்வளவு ஏமாளி அல்ல. நெருங்க முடியாத அந்த நெருப்பையும் உன் அற்புதமான நடிப்பால் நீராக்கி விட்டாய். அது மட்டுமா, விஸ்வாமித்திரரை குடும்பமேனும் வலையிலே சிக்க வைத்து கையிலே ஒரு குழந்தையையும் கொடுத்து விட்டாய். இனி அந்த விஸ்வாமித்திரர் எப்படி பிரம்ம ரிஷி ஆகிறார் என்று நான் பார்த்து விடுகிறேன். கணவரை கழுத்து நெறித்த கொலைகாரி, போரிலே கொள்வதற்கு கொலை என்று பெயர் இல்லை. போராம் போர், பெட்டைகளை போருக்கு விட்ட வெட்கம் கெட்டவரே, உன்னையும் உன் ஏவுகணையால் அவரையும் என்ன செய்கிறேன் பார். எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளும். என் சக்தியெல்லாம் கொண்டு உங்களை சபிக்கிறேன். என் மனம் எரிவது போல் நீங்கள் இருவரும் எரிந்து சாம்பலாவீர்கள். நீங்கள் இருவரும் எரிந்து சாம்பலாவீர்கள். விவரம் புரியாத விஸ்வாமித்திரரே, உமது சக்தி மொத்தத்தையும் நீர் மேனகாவிற்கு கொடுத்த முதல் முத்தத்திலே இழந்து விட்டேன். இழந்து விட்டேனா? மீண்டும் எனது சக்தியெல்லாம் இழந்து விட்டேனா? ஈஸ்வரா, சிலந்திய வலையிலே சிங்கத்தை பிடிக்க முடியுமா என்றீரே? பரிதாபத்திற்குரிய விஸ்வாமித்திரரே, உமக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். புலி வேட்டியிலே வென்ற புள்ளிமானே, புறப்படு. நில், காப்பாற்றுங்கள் என்று ஓடி வந்து என் காலடியிலே வீழ்ந்தாய். அபயம் கொடுத்த எனக்கே துரோகம் செய்து விட்டாய். இந்த ஏமாற்று கதை தயகூர்ந்து யாரிடமும் கூறிவிடாதே. இனி உண்மையான அவளுக்கு கூட எந்த ஆடவனும் உதவி செய்ய மாட்டான். செல்வமே, என் மகளே. நில், இந்த குழந்தை இங்கேயே போட்டு விட்டு என்னுடன் புறப்படு. முடியாது தேவா, என்னை மன்னியுங்கள். நான் இப்போது பந்த பாசங்களுக்கு அடிமையாகி விட்டேன். அவரையும் என் குழந்தையும் பிரிந்து என்னால் வாழவே முடியாது. பாசம் பற்று பூமியின் ஜீவன்களை பீடிக்கும் பெருநோய். அது தேவர்களுக்கு தேவையில்லை. அந்த மனித புழுவை இந்த மண்ணிலே போட்டுவிட்டு என்னுடன் புறப்படு. இல்லாவிட்டால் உன்னையும் உன் குழந்தையும் பொசுக்கி விடுவேன். வேண்டாம், வேண்டாம். தேவாதி தேவா, என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் ஒரு பாவம் மரியாதை என் குழந்தையை மாத்திரம் அழித்து விடாதீர்கள். மேலா, இந்த பூலோகத்து ஜீவனை பூமியில எரிந்துவிட்டு புறப்படு என்னுடன். வேண்டாம், என் மகளை அவள் தந்தையிடமே ஒப்படைத்து விட்டு வருகிறேன். இதோ வந்து விடுகிறேன். சுவாமி, 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 நான் தங்களை ஏமாற்றத்தான் இங்கு வந்தேன். ஆனால் இங்கு வந்த பிறகு நானே ஏமாந்து விட்டேன். என்னையே நான் உங்களிடம் இழந்து விட்டேன் சுவாமி. தங்களின் அன்பு பரிசாக ஒரு குழந்தைக்கும் தாயாகி விட்டேன். இப்போது சொர்க்கத்தின் சுகத்திலே மிதப்பதை விட இந்த ஆசிரமத்தில் தங்களுக்கு பணிபுரிவதே என் பாக்கியமாக கருதுகிறேன் சுவாமி. மாதவா, ஆனால் என் விதி என்னை விடவில்லையே. சுவாமி, தயை கூர்ந்து தங்களின் அன்பு மகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நடந்ததெல்லாம் ஒரு நயவஞ்சக நாடகம். அந்த நாடகத்திலே பிறந்த குழந்தை எனக்கு சொந்தம் என்பது அறிவீனம். ஐயனே, என் மீது உள்ள வெறுப்பை இந்த பச்சிளம் குழந்தை மீது காட்டாதீர்கள். இவள் முகத்தை பாருங்கள். தங்களின் அழகு திருமுகத்தின் அச்சாக பிறந்திருக்கிறாள். அருள் கூர்ந்து இவளை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி, ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஏமாற்றுக்காரி குழந்தை எமக்கு தேவையில்லை. சுவாமி, சுவாமி, கருணை காட்டுங்கள். எடுத்து செல். என் அருமை மகளே, நீ பிறந்த போது பேராசையிடம் தூக்கி மகிழ்ந்த உன் தந்தை இப்படி பாராமுகமாய் போவதை பார்த்தாயா அம்மா, பார்த்தாயா? உன்னை என்ன செய்வதென்றே எனக்கு புரியவில்லையே.
ஒரு குழந்தையை சுற்றி இவ்வளவு சாகந்தல பறவைகள். இந்த அழகு பெட்டகத்தை இப்படி அனாதையாக விட்டு சென்றவர்கள் யார்? இந்திரனும் துர்வாசரும் செய்த சதியா? விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்த குழந்தையா இது? நான் இல்லாத வேளையில் ஒரு நாடகமே நடந்து முடிந்து விட்டது. குருதேவா, இதென்ன அநியாயம்? நீங்கள் வேறு குழந்தை பெற்றுக் கொண்டீர்களா? என்ன, நான் குழந்தை பெற்றுக் கொண்டேனா? சுவாமி, எப்பொழுது நீங்கள் பாணிக்கிரகணம் செய்து கொண்டீர்கள்? திடீர் குழந்தையுடன் வருகிறீர்கள்? மாமி எங்கே? அறிவு கட்ட ஜடமே, சாமி கேதடா மாமி? தந்தையே, இது என்ன கையில் புதிய ஜீவனோடு வந்து நிற்கிறீர்கள்? ஞான சூன்யங்களே, உங்களுக்கு பொது அறிவே இல்லை. சுற்றுப்பயணத்தை முடித்து வந்தேன். இந்த குழந்தை நமது தபோவனத்தில் கிடந்தது, பாருங்கள். இந்த குழந்தையா? தந்தையே, இந்த குழந்தை யார் என்று தெரியுமா? தெரியும் அம்மா, ஞானத்தால் தெரிந்து கொண்டேன். இரவெல்லாம் பெய்த மழையில் இந்த குழந்தை எப்படி தப்பியது? பெய்த மழையில் இந்த குழந்தை நனையாது இருக்க சாகுந்தலங்கள் தோகையை விரித்து காத்திருக்கின்றன. ஐந்தறிவு படைத்த அந்த ஜீவன்களுக்கே இந்த குழந்தையின் கதறல் கேட்டிருக்கிறது. ஆறறிவு படைத்த இந்த ஜடங்களுக்கு ஏன் கேட்கவில்லை? என்ன செய்வது, தங்கள் குமாரத்தை விட்ட குரட்டையில் எனக்கு காது கேட்கவில்லை. சரி சரி, என்ன பெயர் வைக்கலாம்? என்ன பெயர் வைத்தாலும் காதில் நுழையும்படியான பெயராக வையுங்கள். காதில் நுழைய வேண்டுமா? அப்படியானால் குச்சி என்று தானே வைக்க வேண்டும், அதுதான் நுழையும். நானே சூட்டுகிறேன். சாகுந்தலங்களால் இந்த குழந்தை காப்பாற்றப்பட்டதினால் இந்த குழந்தைக்கு சகுந்தலை என்று பெயர் சூட்டுகிறேன். சகுந்தலை. ஓம் நமசிவாய், ஓம் நமசிவாய். வாருங்கள், அமருங்கள். என்ன கண்வரே, விஸ்வாமித்திர மீண்டும் தவம் செய்ய போகிறாராமே? ஆமாம். எப்படி எங்கள் சாமர்த்தியம்? அவர் சக்தியெல்லாம் பூஜ்யமாக்கி விட்டோம் பார்த்தீரா? துர்வாசரே, விஸ்வாமித்திரரை ஒன்று என்றும் அவருடைய சக்தியை பூஜ்யம் என்றும் வைத்துக் கொள்வோம். ஒன்றுக்கு பக்கத்தில் பூஜ்யத்தை போட்டால் பத்து வரும். அந்த பத்துக்கு மதிப்பே இல்லாமல் போக வேண்டும் என்றால் அந்த ஒன்றை அழித்து விட வேண்டும். இவர்கள் பூஜ்யத்தை அளித்தார்களே தவிர ஒன்று உயிரோடு தான் இருக்கிறது. அந்த ஒன்று ஏன் கோடியாக கூடாது? விஸ்வாமித்திரர் ஏன் மீண்டும் பிரம்மரிஷியாக கூடாது? மாணவர்களே, உங்களுக்கு புரிகிறது இந்த சாதாரண கணக்கு, ஆனால் மகரிஷிக்கு புரியவில்லையே. எனக்கா கணக்கு புரியவில்லை என்று சொன்னீர்? ஆஹா, வந்துவிட்டது கோபம், பிடி சாபம். கோபம் வரலாம், எங்களை பொறுத்தவரையில் சாபம் வரக்கூடாது. நீண்ட நாள் ஆகிவிட்டதால் மறந்து விட்டீரோ? கையை கீழே போடுமையா? கண்வரே, இந்த அவமானத்தை நான் மறக்க மாட்டேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மொத்தமாக கணக்கு தீர்த்துக் கொள்கிறேன். அடுத்த முறையாவது கணக்கை ஒழுங்காக போடுங்கள். அதற்கு மூளை வேண்டும். அது மட்டும் போதுமா? புத்திசாலித்தனமும் வேண்டும். அப்படியானால் நீங்கள் மூவரும் சேர்ந்து கொண்டு என்னை முட்டாளன் சொல்கிறீர்கள். நாங்கள் எதையும் நேரடியாக சொல்வதில்லை. சகுந்தலா, லட்சுமி, 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 லட்சுமி! விடாதீர்கள் அந்த மானை, துரத்தி பிடியுங்கள். ஐயோ, என் லட்சுமியை ஒன்றும் செய்து விடாதீர்கள், விட்டு விடுங்கள். ஐயோ, லட்சுமி, லட்சுமி, லட்சுமி! ஐயோ, என் லட்சுமியை ஒன்றும் செய்து விடாதீர்கள், விட்டு விடுங்கள். வேடர்களே, மானை கொல்லக்கூடாது என்ற சட்டம் நான் போட்டிருப்பது உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு சட்டம் போட நீயா? துஷ்யந்த மகாராஜா இந்த நாட்டுக்கே ராஜா.
வந்தோம் மனுஷனை வேட்டையாட வச்சிடாதீங்க மரியாதையா போயிடுங்க குதிரை சாரட்டின் மணிச்சத்தம் கேட்டால் கூண்டு பறவைகள் கலங்குமே என்று பயந்து மணிகளை மௌனமாக்கியவன் நான் மென்மையான எந்த ஒரு ஜீவனையும் வேட்டையாட நான் அனுமதிக்க மாட்டேன் பறவைங்க பயப்படுங்கிறதுக்காக மணியோசையே மறைச்சிட்டாராமே இந்த கருணாமூர்த்திக்கு முன்னாடி ஒரு பலி கொடுத்தே ஆகணும் டேய் இவருக்கு முன்னாடி இந்த மானை வெட்டுங்கடா பார்க்காமல் இப்படி ஓடி வந்து விட்டேனே இன்னொரு முறை அந்த நிலா முகத்தை பார்க்க முடியுமா திரும்பி அவர் முகத்தை நேரில் தரிசிக்கலாமா எப்படி திரும்பி பார்ப்பது பாதத்தில் முள் குத்தி விட்டால் முள்ளை எடுக்கும் சாக்கிலே அவர் முகத்தை பார்க்கலாம் அல்லவா இந்த காட்டில் ஒரு முள் செடி கூட இல்லாமல் அழிக்க ஆணையிடுகிறேன் ஐயோ வேண்டாம் பாதையெல்லாம் முள்ளாக இருக்க கூடாதா என்று நான் ஆசைப்படுகிறேன் சகுந்தலா அதோ சகுந்தலா 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 சகுந்தலா
காலில் என்ன காயம்? முள் தைத்து விட்டது. ஆ, அப்படியா? ஒத்திடம் கொடுக்க வேண்டுமே? ஆமாம் ஆமாம். ஒத்திடம். ஏற்கனவே அவர் கொடுத்து விட்டார். அவரா? எவர்? அப்படி ஒரு ஒத்திடம் கிடைப்பதானால் நான் 1000 முட்களை மிதிக்க தயார். அந்த பாழாய் போன முள் உன் கண்ணத்தில் தைத்திருக்க கூடாதா? நான் இந்த நான் என்று பார்த்தேன்.
ஊர்கூடி முடித்து வைப்பது ஒரு வகை திருமணம். ஒருவனும் ஒருத்தி மட்டும் தனிமையில் மணந்து கொள்வது காந்தர்வ திருமணம். இன்று முதல் நீ என் ராஜ பத்னி என்பதற்கு அடையாளமாக இதோ என் ராஜமுத்திரை. நான் வரட்டுமா? நானும் உடன் வரட்டுமா? பட்ட மகிழ்ச்சியை பரிவாரங்கள் அனுப்பி அழைப்பதுதான் பொருத்தம். அதுவரை பொறுத்திரு. சகுந்தா, ஏன் அழுகிறாய்? பெற்ற மகள் பெறப்போகும் பெருவாழ்வை காண்பதற்கு என்னை பெற்றவர் இல்லையே. நீ அரண்மனைக்கு வருவதற்குள் உன் தந்தை கண்வர் வந்து விட மாட்டாரா? அவர் என்னை வளர்த்தவர். நான் வருந்துவதெல்லாம் என்னை பெற்ற தந்தை விஸ்வாமித்திரர் இல்லையே என்றுதான். சகுந்தலா, இது சத்தியம். உன்னை பெற்றவர் உன்னை வாழ வைக்க வந்தே தீர்வார். வருந்தாதே, வரட்டுமா? கண்வரே, கண்வரே, என் ஆசிரமத்தில் யாரையும் காணவில்லை. சகுந்தலா, 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 எவன் நினைவில் நீ என்னை அவமதித்தாயோ அவன் நினைவில் இருந்து நீ நீங்க கடவது. மகாபிரபு தங்களை காண விஸ்வாமித்திர மகரிஷி வந்து கொண்டிருக்கிறார். விஸ்வாமித்திரர் வருகிறார் என்றால் கூடவே சோதனையும் வருகிறது என்று பொருள். சோதனை வந்தால் சுபிக்ஷம் வருகிறது என்று பொருள். வாருங்கள் மகரிஷி. வணக்கம். வாழ்க. அமருங்கள். அரண்மனையிலே அமர்ந்திருக்க நான் சுகபோகி அல்ல, தவயோகி. அவசரமாக உன்னிடம் வந்தேன் ஒரு பிச்சை கேட்க. ராஜரிஷி, தாங்கள் பிச்சை கேட்பதா? இவர் வழக்கமே இப்படித்தான். ஹரிச்சந்திரனிடமே பிச்சை கேட்டவராயிட்டே. தவறு. ஹரிச்சந்திரனிடம் பிச்சை கேட்டது என் சுயநலத்திற்காக அல்ல, அவருடைய புகழை உச்சத்திலே உயர்த்தி வைப்பதற்காக. நிச்சயமாக சுவாமி, எங்கள் மூதாதையர் ஹரிச்சந்திரன் புகழை தாங்கள் நிலைநாட்டியதால் தான் எங்கள் சூரியகுலப் பெருமை சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது. அந்த நன்றி கடனுக்காக தாங்கள் என்ன கேட்டாலும் தர சித்தமாயிருக்கின்றேன். நான் ஒரு பெருமைக்குரிய வேண்டி செய்ய போகிறேன். சூழ்ச்சிக்காரர்களின் சதியால் நான் இழந்த சக்தியை மீண்டும் பெறப்போகிறேன். மிக்க மகிழ்ச்சி. அந்த வேள்விக்காக இந்த அரண்மனையே தாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். தேவையில்லை. நான் என் வேள்விக்கு தேர்ந்தெடுத்த இடம் கபாலமலையில் அமைந்திருக்கும் விஜயாபதி. விஜயாபதி சுவாமி, அங்குதானே அரைக்கு தாடகை இருக்கிறாள். வேள்விக்கு தொல்லை தருவாளே. அரைக்கு தாடகை மட்டும்தானா? தேவேந்திரன் கூடத்தான் என் வேள்விக்கு தடை. அதற்கு காவலாகத்தான். எத்தனை ஆயிரம் பேர் வேண்டும்? ஆயிரங்கள் எனக்கு தேவையில்லை, ஒருவன் போதும். யார் அந்த ஒருவன்? ராமன். ராமனா? ராமனையா கேட்கிறீர்கள்? மன்னிக்க வேண்டும் சுவாமி, அவன் உலகமறியா சிறுவன். அவனை பிரிந்து என்னால் வாழ முடியாது. வேண்டுமானால் நானே வருகிறேன். அப்படி என்றால் நான் யாசித்ததை இல்லை என்று சொல்கிறாய் அல்லவா சுவாமி? தசரதா, அவர் விருப்பப்படி ராமனை அனுப்பிவை. தங்கள் ஆக்ஞை. சமயத்தில் உதவி கூட செய்வீர் போல் இருக்கிறதே. நாமெல்லாம் ஒரே இனம் ஆயிற்றே. ஆனால் குணம்? மகரிஷியிடம் ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். பாருள்ளவரை உன் புகழ் நிலைக்கட்டும். தந்தையே, நான் சென்று வருகிறேன். மகரிஷி, அண்ணனுடன் நானும் வர தாங்கள் அனுமதி தர வேண்டும். அனந்தசேனனை பிரியாத ஆதிசேஷன், ராமனை பிரியாத லட்சுமணன்,
பிறவிகள் மாறலாம் ஆனால் உறவுகள் மாறாது. விளங்கவில்லையே மகரிஷி. அதோ வேலையே இல்லாமல் ஒருவர் அமர்ந்திருக்கிறார், அவரை கேடு விளக்குவார். வருகிறோம் குருதேவா, நாங்கள் சென்று வருகிறோம். பெயர்தான் விஜயாபதி. குமரி முனையிலே வீற்றிருக்கும் அன்னை கன்னியாகுமரி இந்த இடத்திற்கு வந்து சிவனை நோக்கி தவம் செய்ததாக ஒரு வரலாறு கூறுகிறது. அது மட்டுமல்ல, இங்கே தவம் செய்யும் மகா முனிகளுக்கு மூலகையும் அடக்கியாலும் சக்தி கிடைத்து விடுகிறது. அதனால்தான் அசுரர்கள் எந்த முனிவரையும் இங்கே தவம் செய்ய அனுமதிப்பதில்லை. மகரிஷே, தாங்கள் இங்கு தவத்தை மேற்கொள்ளலாம், எந்தவித இடையூறு நேராமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். லட்சுமணா, நீ இங்கேயே இருந்து கவனித்துக் கொள், சுற்றிலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். ராமா லட்சுமணா ஜாக்கிரதை, ஆயிரம் யானை பலம் கொண்டவள் அந்த அறைக்கு தாடகை. மகரிஷி, தங்கள் தவத்தை காக்க என் உயிரையும் தியாகம் செய்ய சித்தம். ஆஹா, இந்த இளவயதில் உனக்கு எவ்வளவு தியாக புத்தியப்பா. ராமா, நீ வாழ வேண்டும். என்றாலும் இந்த உலகில் எவருமே எளிதில் தெரிந்து கொள்ள முடியாத பலா அதிபலா என்ற இரண்டு மகா மந்திரத்தை உனக்கு உபதேசிக்கிறேன். உன் வாழ்நாளில் உன்னை வெல்ல எவராலும் முடியாது. பரிதுஷ்டோஸ்மி பத்ரந்தே ராஜபுத்ர மகாயசஹ வீர்யாபரமயா யுக்தோ யத்ராணி சர்வஜஹ. Thank you.
வெற்றி. ராமா, லட்சுமணா, உங்களுடைய உதவியால் நான் இழந்த சக்தியை மீண்டும் பெற்றுவிட்டேன். குருதேவா, தங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது நாங்கள் பெற்ற பெரும் பேரு. என் உள்ளம் குளிர்ந்தது போல் உன் பிறப்பின் லட்சியம் நிறைவேறட்டும். ராமா, நீ எனக்கு செய்த உதவிக்காக நான் உனக்கு ஒரு மாபெரும் பரிசு தரப்போகிறேன். என்ன பரிசு சுவாமி? உனக்கும் உண்டு. விரும்பியதை அடைய முடியவில்லை, இனி இந்த உலகத்திலிருந்து என்ன பயன்? இந்த மரத்திலேயே என் உடலை தொங்க விட்டு விடுகிறேன். இறைவா, என்னை ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள். நில்! உயிர் தானாக போவதற்கு முன் நீயாக எனப்பா அவசரப்படுகிறாய்? அதுவரையில் இந்த உடல் சுமையை என்னால் தாங்க முடியாது. உடல் சுமையா? இளம் வயதில் அது சுவை அல்லவா? ஆசை நிறைவேறினால் அது சுவைதான். உன் ஆசைதான் என்ன? காதல். கயத்தை பார்த்த போதே நினைத்தேன் இது காதல் தோல்விதான் என்று. ஆமாம், அவளை அடைவதற்கு என்ன தடையாம்? அவள் கேட்ட பரிசை என்னால் தர முடியவில்லை. அப்படி என்ன பெரிய பரிசு? அவள் கூந்தலுக்கு மாமாங்கத்திற்கு ஒருமுறை மலரும் இந்த அற்புத மலர் வேண்டுமா? இவ்வளவுதானா பறித்து தர வேண்டியதுதானே? இது தெய்வ வழிபாட்டுக்கான பூஜா விருட்சம், கால் படக்கூடாது, அதனால் ஏறி பறிக்க முடியவில்லை. இதோ வட்டி இருக்கிறாயே, கழுத்துக்கும் கிழக்கும் கயிறு, அதை கையிலே இழுத்து கிளையை வளைத்து பறித்துக் கொடுப்பதுதானே? எத்தனையோ முறை என் பலமெல்லாம் கொடுத்து எடுத்து பார்த்தேன், என்னால் முடியவில்லையே. கேவலம் இந்த மரத்தை வளைக்க முடியாதவரை நான் வளைக்க முடியாது என்று கூறி அவள் போய்விட்டாள். நியாயம்தானே, கிளையை வளைக்க முடியாத உன்னால் அவளை எப்படி வளைக்க முடியும்? கவலைப்படாதே, உன் கைகளுக்கு புதிய வலிமையை நான் தருகிறேன். எதையும் வளைக்கும் சக்தி உண்டு. என்ன சொல்லீங்க சுவாமி? இனி உன் கைகளுக்கு எதையும் வளைக்கும் சக்தி உண்டு. நன்றி மாதவா, நன்றி. நீ வாழ்க. பலே மகனே. வெற்றி தந்தையே, தாங்கள் சொன்னபடியே நடித்து விஸ்வாமித்திரரை ஏமாற்றி எதையும் வளைக்கும் வரத்தை பெற்றுவிட்டேன். எதிரியை ஏமாற்றும் வித்தையில் இந்த இந்திரனையே நீ மிஞ்சி விட்டாய், பாராட்டுக்கள். விஸ்வாமித்திரரே, நீ கொடுத்த வரத்தை வைத்து உண்மையே வீழ்த்தி காட்டுகிறேன் பாரும். ஓம் நம சிவாய. விஸ்வாமித்திர மகரிஷி வணக்கம். வாழ்க. ரட்சணன் வந்திருக்கிறேன், மீண்டும் வணக்கம். வாழ்க. உமது வணக்கம் எனக்கு புரிகிறது. என்னுடைய வணக்கம் மகேஸ்வரனுக்கு மட்டும்தான், மனிதனுக்கு அல்ல. என்ன, ராமலட்சுமணர்களை அழைத்து போக வசிஷ்டர் வந்திருக்கிறார். என்னுடைய ஆசிரமத்தில் தான் தங்கியிருக்கிறார். யாவை அழைத்து வருவோம் சொல்ல. வணக்கம். வாழ்க. என்ன ரட்சணரே, ராமலட்சுமணர்கள் எப்போது வருகிறார்கள்? விஸ்வாமித்திரரே இங்கு அழைத்து வருகிறாராம். ஓஹோ, விஸ்வாமித்திரரை பார்த்தீரா? ஆம். மரியாதை எல்லாம் எப்படி? வழக்கம் போல்தான், இரண்டு முறை வணங்கினேன். பதிலுக்கு வாழ்த்துக்கள் தான், வணக்கம் இல்லை. அவர்தான் இறைவனை தவிர வேறு எவரையுமே வணங்குவதில்லையாமே. வணங்குவதற்கு நாம் அவருக்கு கற்றுத்தருவோம். எப்படி? இந்த ஆசிரமத்தின் வாசலை குனிந்து வரும் அளவிற்கு குறைத்து விடுங்கள். உள்ளே நுழைபவர்கள். நல்ல யோசனை, வணங்காமடி வணங்கித்தானே ஆக வேண்டும். வாழ்க. Mm-hmm.
பாம்பின் கால் பாம்பறியும். முனிவரே, எம்மை நீர் அறிவீர், உம்மை நன்றாகவே நான் அறிவேன். அமரும். நன்றி. விஸ்வாமித்திரரே, உமது வேள்விதான் முடிந்து விட்டதே. மக்களின் வருகைக்காக அங்கே ஒரு வயதான தந்தை வடிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார். அறிவேன். என் வேள்வியை காத்த ராமனுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதற்கு கைமாறாக மாபெரும் பரிசொன்றை அளித்து அனுப்பத்தான் காத்திருக்கிறேன். என்ன பரிசோ? மிதுரை நாட்டு இளவரசி ஜனகரின் மகள் சீதை. சீதையா? அந்த சீதை இந்திரன் மகன் ஜெயந்தனாலும் ராவணனாலும் இச்சிக்கப்படுவாள் என்பது அவரது நட்சத்திர தோஷம். யார் அந்த ஜெயந்தன்? யார் அந்த ராவணன்? எச்சிலே நாய்கள் இச்சிக்கின்றன என்பதால் பூஜை பிரசாதம் அவைகளுக்கு சொந்தமாகிவிடுமா? சீதை அவர்களால் கவரப்படுவாள் என்பது அவளது ஜாதகம். சீதை ராமனின் மனைவி என்பது எதிர்கால சரித்திரம். விதியை மனிதர்களால் மாற்றிவிட முடியாது விஸ்வாமித்திரரே. அந்த விதியை என் மதியால் மாற்றி காட்டுகிறேன் வசிஷ்டரே. அது நடக்காது. ஏன் நடக்காது? சீதையை வளர்க்க வேண்டும் என்றால் சிவதனுசை வளர்க்க வேண்டும். ராவணன் முதல் பெரிய வீராதி வீரர்கள் எல்லாம் அந்த வில்லை வளைக்க முடியாமல் போனது தங்களுக்கு நினைவில்லையா? அந்த மாபெரும் காரியத்தை சாதிக்க என் அருமை சீடன் ராமன் ஒருவனால் தான் முடியும். இல்லை, இந்திரன் மகன் ஜெயந்தனாலும் முடியும். ஜெயந்தன்? அவன் அப்பன் இந்திரனுக்கு அவ்வளவு சக்தி இல்லை. ஜெயந்தனுக்கு எது சக்தி? நீர்தான் அவனுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆனா எங்கே, எப்போது? தற்கொலை செய்து கொள்ள போனவனை தடுத்து நிறுத்தி வெகு தாராளமாக மரத்தை வளைக்கும் சக்தியை நீர் அவனுக்கு கொடுக்கவில்லையா? அவன் தான் ஜெயந்தன். சதிக்கும் மறுபெயர் தான் ஜெயந்தனா? அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறார். எவர் தடுத்தாலும் விடேன். சீதையை ராமனுக்கு சொந்தமாக்கிய தீர்வேன். எப்படி? முட்டும் அறிந்த வசிஷ்டரே கேட்கிறார் எப்படி என்று. இப்போது சொல்ல மாட்டேன். விதுரைக்கு வாரும், நடப்பதை பாரும். சபையோர்களே, சீதையின் கன்யா சுல்கமாக வைக்கப்பட்ட இந்த சிவதனுசை வளைத்து நானேற்ற வந்து தோல்வியுற்று திரும்பிச் சென்ற வீரர் பலர். இன்று வந்திருப்போர் இருவர். யார் அந்த இருவர்? ஒருவர் என்றென்றும் இளமை மாறாமல் இருக்கும் தேவலோகத்தின் தெய்வ மகன், அமரலோகத்தின் அழகன், சொர்க்கலோகத்தின் தலைவன், இந்திரனின் குமாரன் ஜெயந்தன். இன்னொருவர் அகிலம் புகழும் மரிச்சந்திரனின் பரம்பரை, அயோத்தியின் இளவரசன், தசரத சக்கரவர்த்தியின் தவப்புதல்வன், சூரிய குலத்தவன், சொந்த பலத்தவன், சுந்தரன், ராமன். இந்த மனவிழா போட்டியில் முதலில் என் மகன் ஜெயந்தன் தான் வில்லை வளைக்க அழைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் மனிதர்களை விட உயர்ந்தவர்கள். உயர்ந்தவர்களா? யார்? நீங்களா? உயர்ந்தவர் யார், தாழ்ந்தவர் யார் என்று முடிவு செய்ய வேண்டியது மக்கள். மக்களே, ஒரு மகரிஷியின் தவத்தை காப்பதற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்கிறேன் என்று சொன்னான் ராமன். அதே மகரிஷியை ஏமாற்றி தான் உயிரை விடப் போவதாக நாடகமாடி எதையும் வளைக்கும் சக்தியை வஞ்சகமாக பெற்றான் ஜெயந்தன். ஆனால் அவன் அப்பன் இந்திரனோ மகனை விட உயர்ந்தவன். அகரிஷியின் கற்பை கெடுத்து சாபத்துக்குள்ளாக்கினான். ஆனால் என் அருமை ராமரோ அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்து முக்தி அடைய செய்தான். இப்போது சொல்லுங்கள், இவர்களிலே உயர்ந்தவர் யார், தாழ்ந்தவர் யார்? சிவதரிசை முதலிலே வளைக்கும் தகுதி படைத்தவர் யார்? யார்? ராமன். சபையோரின் தீர்ப்பே சரியான தீர்ப்பு இல்லையா மகரிஷி? விஸ்வாமித்திரரே, சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டீர். கிழக்கு சந்தர்ப்பத்தை தவறாக பயன்படுத்திக் கொள்ள மாட்டான் இந்த க்ஷத்ரிய குலசிங்கம். ராமன் தான் வில்லை வளைக்க வேண்டும், அது நடந்தே தீர வேண்டும். ராமா,
எடுவில்லை எட்டு நாளை வெற்றி. என்ன சீதா கல்யாணத்தை நீர் நடத்த போகிறீரா? உமக்கு அதில் சந்தேகம்? இந்த சடங்கை நீர் நடத்த முடியாது. ஏன்? அதை ஒரு வேதியன் தான் நடத்த வேண்டும். வசிஷ்டரே, தேவரும் மூவரும் ஏற்றுக்கொண்ட பிரம்மரிஷினால் எம்மா எதையும் நடத்த முடியும். அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லையே. மும்மூர்த்திகளையும் இங்கே அழைக்கிறேன். கேட்கிறீரா? ஏற்றுக்கொள்கிறீரா? யார் சொன்னாலும் சரி, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த புனிதமான சடங்கை நடத்த உம்மை நான் அனுமதிக்க மாட்டேன். நீர் என்ன உம் அனுமதிப்பது? மணமக்களை பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சம்மதித்தால் தாராளமாக செய்யும். அவர்களுக்கு சம்மதம் தான். தாங்கள் அங்கே சென்று அமருங்கள். நான் இங்கே அமர்ந்து சடங்கு நடத்துகிறேன். சுவாமி, என்ன? மன்னிக்க வேண்டும். சாஸ்திரத்திற்கு விரோதமாக நடந்தால் என் மகள் வாழ்வில் ஏதாவது குறை நேர்ந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். ஜனகரே, நான்கு திசைகளுக்கு சென்று தவம் செய்து பிரம்மலட்சுமி பட்டம் பெற்ற என்னை இந்த திருமணத்தை நடத்தி வைக்க தகுதி இல்லாதவன் என்று சொல்கிறாயா? சரதா, நீ என்ன சொல்கிறாய்? மன்னிக்க வேண்டும் மகரிஷி. வசிஷ்டர் எங்கள் குல குரு. அவர் வார்த்தையை மீறி தாங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தால் எங்கள் குலத்திற்கு ஏதேனும் கேடு விளையுமோ என்று நானும் அஞ்சுகிறேன். கொடுமையடா, இது கொடுமை. சரதா, நான் தகுதியற்றவன் என்று சொல்லி நீயுமா என்னை அவமானப்படுத்துகிறாய்? என் கண்ணே, ஆயிரம் ஆண்டு தவம் இருந்தாலும் யாராலும் எளிதில் கற்றுக்கொள்ள முடியாத மதா அதிபரா என்ற மந்திரத்தை உனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியன் நான். ஐயா, இப்போதுதான் நேரம் வந்திருக்கிறது. இந்த எளிய ஆசிரியனுக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? பதில் சொல்ல ஐயா. உன் திருமணத்தை நடத்தி வைக்க தகுதியற்றவரானா? ஒரு வார்த்தை சொல்ல ஐயா, ஒரு வார்த்தை சொல். குருதேவா, மன்னிக்க வேண்டும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாங்கள் அறியாததா? ஐயோ, என்னை காக்க வேண்டிய ராவனே கைவிட்டான். எனக்கு துன்பம் வரும் போதெல்லாம் என் பக்கம் பேசுவதற்கு யாருமே இல்லையே. வசிஷ்டரே, எந்த மனவிழாவை நடத்தி வைத்து மன மகிழலாம் என்று கனவு கண்டேனோ அந்த நேரம் பார்த்து என் நெற்றியிலே எட்டி உதைத்து என்னை வீழ்த்தி விட்டீர். நீர் வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும். தசரதா, என் அருமை நண்பா, நீ உன் குடும்பத்தோடு நீடுகுழி வாழ வேண்டும். எல்லோரும் வாழ வேண்டும். நான் போகிறேன், நான் போகிறேன். போடா முனிவரே, உனது பூர்வாங்கம் பிழையாய் பேசுதே மனித ராஜாங்கம். மேலென்றும் கீழென்றும் பிறவி ஏது? ஞானத்தில் என்னை போன்ற துறவி ஏது? மூவர்க்கும் தேவர்க்கும் அறிவென்ன குருடானதோ? உயரமை எழுந்ததடா, குவியில் கௌசிகனாத்திய
கொடைகள் கொடிபடவும் மரங்கள் இடிபடவும் உதிர இரவென்ன பகலென்ன மதி என்ன கதிரென்ன சகலமும் உலகத்தில் மறையட்டுமே முதலென்ன முடிவென்ன பிறப்பென்ன இறப்பென்ன முனிவனின் தவ பலம் தெரியட்டுமே சிவம் எது தவம் எது நெறி எது முறை எது குலம் எது குணம் எது இனம் அது எது இனிமேல் குடிமேல் ஜனனம் மரணம் வருமோ என்றும் சாக்காடுதான் அனல் வந்து சூழ்கின்ற தீக்காடுதான் நிலம் கொண்ட சவம் யாவும் வெளியேறுகண்ட உடல் யாவும் எழுந்தாடுக நிலம் கொண்ட சவம் யாவும் வெளியேறுக உதையுண்ட உடல் யாவும் எழுந்தாடுக நீங்கள் வருவீர்கள் என்பது எனக்கு தெரியும். நீயும் இப்படி ஒரு விபரீதத்தை செய்வாய் என்று எனக்கும் தெரியும். விஸ்வாமித்ரா, முதலில் உலகத்தை இயங்கச் செய். எங்களை அழைத்த காரணம் என்ன? ஐயன் எனக்கு செல்லாத காசை கொடுத்து விட்டார். அதனால் அந்த பொல்லாத சந்தையிலே நான் அவமானப்படுத்தப்பட்டேன். செல்லாத காசை நாங்கள் எப்பொழுது கொடுத்தோம்? பொல்லாத சந்தைக்கு நீ எப்போது போனாய்? ஸ்ரீராமன் திருமண சந்தையிலே பிரம்மரிஷி என்ற பட்டத்தை வசிஷ்டர் செல்லாத காசு என்று சொல்லிவிட்டார். அவனும் உன்னை போல் ஒரு பிடிவாதக்காரன் தான், ஒத்துக்கொள்ள மாட்டான். அந்த வசிஷ்டர் ராஜாலேயே என்னை பிரம்மரிஷி என்று ஒத்துக்கொள்ள செய்ய வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் கொடுத்த வரத்தை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள். அதோ அந்த காட்டுக்குள்ளே நீ போனால் எதிரில் ஒருவனை சந்திப்பாய். அவன்தான் உன் வெற்றிக்கு வழிகாட்டுவான். அவனை நான் எவ்வாறு அடையாளம் தெரிந்து கொள்வது? அவன் ஒரு சிங்கத்தை தேடி வருவான். அவனே நீ சந்திக்க வேண்டியவன். வெற்றி உன்னை தேடி வருவது உறுதி. தங்கள் சித்தம். Thank you.
இந்த சிறுவனா சிங்கத்தை தேடி வருபவன்? குழந்தாய், நீதான் சிங்கத்தை தேடி வருபவனா? ஆமாம், சிங்கத்தை தேடித்தான் வருகிறேன். இறைவா, இந்த சிறுவனிடம் அனுப்பி என்னை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் உன் நினைப்பா? என்னப்பா இது விளையாட்டு? என்ன முணுமுணுப்பு? சிங்கத்தை பார்த்தீர்களா இல்லையா? பார்த்தேன் குழந்தாய். இந்த உலகத்தில் இருப்பது ஒரே ஒரு சிங்கம் தான், அது நான் தான். அப்படியானால் குனிந்து கொள்ளுங்கள். ஏன்? சிங்கத்தின் முதுகில் ஏறி விளையாட வேண்டும். அப்பனே, இந்த சிங்கம் எப்போதும் யாருக்காகவும் குனிந்ததில்லை, இனியும் குறியாது. என் நெஞ்சின் மீது ஏறி விளையாடு. வா வா. ஏய் சிங்கம், ஓடு, வேகமாக ஓடு, இன்னும் வேகமாக ஓடு. ஏய் சிங்கம், ஓடு, வேகமாக ஓடு, இன்னும் வேகமாக ஓடு. ஓடு சிங்கம், ஓடு. உன் பெயர் என்ன குழந்தாய்? பரதன். உன் தாயின் பெயர் என்ன? சகுந்தலை. உன் தந்தையின் பெயர்? துஷ்யந்த மகாராஜா. ஓ, அந்த மகாராஜாவின் மகனா நீ? ஆமாம். சிங்கம், நாங்கள் என்ன பாவம் செய்தோமோ? இந்த காட்டில் அனாதியாக வாழ்கிறோம். பாத பூஜை செய்ய வேண்டிய தங்கள் திருமேனியில் என் குழந்தையின் பாதம் பட்டு அந்த பாவத்தையும் நாங்கள் சுமக்க வேண்டுமா? இருக்கட்டும். நீதான் மாமன்னன் துஷ்யந்தரின் மனைவி சகுந்தலையா? தரணியாள வேண்டியவள். ஏன் இந்த தவக்கோலம்? அது என் விதி சுவாமி. காந்தர்வ மனம் புரிந்து கொண்ட என் கணவர் அரச மரியாதைகளுடன் அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லி சென்றார். திரும்பவே இல்லை. கர்ப்பவதியாக நான் அவரிடம் சென்ற போது என்னை கண்டதே இல்லை என்று சொல்லிவிட்டார். அவமானம் தாங்க முடியாத நான் எனது வளர்ப்பு தந்தை கண்வரிஷியிடம் போக மனமில்லாமல் இந்த கானகத்துக்கு வந்துவிட்டேன். கண்வர் உனக்கு வளர்ப்பு தந்தையா? ஏன், உனக்கு பெற்றோர்கள் இல்லையா? பெற்றோரா? குழந்தையிலேயே என் தாய் என்னை தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டாள். அவள் பெண் அல்ல, பேய். உன் தந்தை? அவர் அதற்கு முன்பே என்னை உதறிவிட்டு போய்விட்டார். அவனும் மனிதன் அல்ல, மிருகம். யார் அந்த வஞ்சகன்? அவர் ஒரு மகரிஷி, பெயர் விஸ்வாமித்ரர். சுவாமி, மகரிஷி, நான் ஏதாவது தவறாக பேசிவிட்டேனா? தவறு தவறு, இந்த தவறின் முழு உருவே நான் தான் அம்மா. நீ பச்சிளங்குழந்தையாக இருந்தபோது உன்னை பரதவிக்க விட்டு சென்ற பாவி நான் தான் அம்மா. சகுந்தலை, உன் தந்தை விஸ்வாமித்ரன் நான் தான் அம்மா. மகளே, ஆண்டவரே, என் நாட்டு மக்களின் நன்மைக்காக நான் துறவரம் பூண்டேன். என் மக்களை இந்த நிலையிலா காண வேண்டும்? அகில உலகத்தையும் ஆட்டி படைக்கும் விஸ்வாமித்ரனின் மகள் கணவனோடு வாழ முடியாதவளா? இருக்க முடியாது. மகளே, நான் உன்னை வாழ வைக்கிறேன். அந்த மகாராஜாவின் பக்கத்திலே உன்னை மகாராணியாக அமரச் செய்கிறேன். வா கண்மணி பரதா, வா. இந்த கண்டத்தையே உன் பெயரால் பரதகண்டம் என்று அழைக்க வைக்கிறேன். Thank you.
விஸ்வாமித்திரரே வருக. யார் வசிஷ்டரா, இங்கு வந்து விட்டீரா என்னை சங்கடப்படுத்த? உம்மை வரவேற்க ஆளில்லாத இந்த அவையில் நான் ஒருவனாவது இருக்கிறேனே என்பதை நினைத்து சந்தோஷப்படும். துஷ்யந்தா, இது என்ன விளையாட்டு? வந்திருப்பது யார் என்று தெரிகிறதா? தெரிகிறது. உதவி கேட்க வந்திருக்கும் ஒரு துறவி. நான் கேட்க வந்திருப்பது உதவி அல்ல, உரிமை. அரசினிடம் ஆண்டிக்கு என்ன உரிமை? இந்த ஆண்டியின் மகளை நீ மணந்தாய், அவள் வேண்டுவது மனைவியின் உரிமை. முனிவரே, நான் யாரையும் மணக்கவில்லை. இதோ பார், இவள் தான் சகுந்தலை. இவளை மணந்தது உனக்கு நினைவில்லை? நினைவில்லை. தூங்குபவனை எழுப்பலாம், தூங்குவது போல் நடிப்பவனை எழுப்ப முடியுமா? உமது மகளுக்கு நாடாளும் உரிமை பெற நீர்தான் நடிக்கிறீர். திருசங்கிற்காக ஒரு தனி சொர்க்கத்தையே உருவாக்கியவன் நான். என் மகளுக்கு நாடுதான் தேவை என்றால் இமைப்பதற்குள் ஆயிரம் நாடுகளை உருவாக்கி தர முடியும் என்னால். பின் ஏன் கவலை? அப்படியே உருவாக்கி தர வேண்டியதுதானே உமது மகளுக்கு ஒரு புருஷனையும். என் கோபம் படமெடுத்து விட்டால் அது உன்னை கொத்தாமல் விடாது. இப்படித்தான் பல்லில்லாத பாம்பை வைத்துக் கொண்டு சில பேர் வீதியிலே வேடிக்கை காட்டுகிறார்கள். கேட்டாயா மகளே? நீ சரி என்று ஒரு வார்த்தை சொல். இவரை இப்போதே சுடுகாட்டு நரியாக்கி இங்கிருந்து ஊழையிட்டு ஓட வைக்கிறேன். எனக்கு அவர் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர் நல்லபடியாக இருந்தால் போதும். பார், எத்தித்தள்ளும் காலை முத்தமிடும் இந்த பத்திரியை பார். கள்ளமறியாத காணவர்களை மயக்கி காதலனும் கண் தெரியாத இருட்டில் கந்தர்வ மணவனும் கண்ண கோரிட்டு நீ அடித்த கொள்ளைக்கு சாட்சியாக நிற்கும் இந்த பிள்ளையை பார். உன் மகன் மரணனை பார். பார்த்த பிறகாவது சொல். தப்பான விலாசத்துக்கு வந்து கதவை தட்டுகிறாய். இல்லை, தாங்கள் தான் என் தந்தை. என் தாய் சொன்னார்கள். சீ, உன்னை யாருக்கு பெற்றாலும்? ஒரு மாமுனி மகளை பார்த்தா மனங்கிட்ட விழுந்தாய். இதோ உன்னை மண்ணோடு மண்ணாக்கி விடுகிறேன். வாழ்க்கை தருவதாக அழைத்து வந்து என் வாழ்க்கையை அழிக்கிறேன் என்கிறீர்களே. வேண்டாம் அப்பா, வேண்டாம். அவரை விட்டு விடுங்கள். புருஷனோடு வாழாவிட்டாலும் பூவும் பொட்டுமாக வாழும் பாக்கியத்தையாவது எனக்கு மிச்ச விடுங்கள். வருந்தாதே மகளே, உன்னை வாழ வைத்தே தீர்வேன். துஷ்யந்தா, இந்த துறவியின் மகள் வெறுங்கையோடு வந்திருக்கிறாள் என்று அவளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாயா? உனக்கு வேண்டுமென்றால் சொல். இந்த அண்ட பகிரண்ட கோடி அத்தனையும் சுருட்டி உன் பாதங்களிலே சீதளமாக சமர்ப்பிக்கிறேன். இந்த விலைக்கு உமது மகளுக்கு என்னை விட இன்னும் நல்லவனாகவே வாங்கலாமே. மகளே, இவன் என்னை சித்திரவதை செய்கிறானே, என் செய்வேன். அப்பா பாருங்கள், போவோம். எனக்காக நீங்கள் அவமானப்பட வேண்டாம். மகளே, இது எனக்கு தேவையம்மா. நான் செய்த பாவத்திற்கு இறைவன் எனக்கு கொடுத்த தண்டனை. மேலாக எனக்கு எவ்வளவோ துரோகம் செய்திருக்கலாம். அதற்காக பச்சளம் குழந்தையான உன்னை பரதவிக்க விட்டு சென்றேனே, அந்த பாவத்திற்காகத்தான் இன்று எல்லோர் முன்னிலையிலும் என்னை ஒருவன் கேவலப்படுத்துகிறான். விஸ்வாமித்திரரா இப்படி பேசுவது? என்ன செய்வது? பெண்ணை பெற்று விட்டேனே, பெண்ணை பெற்று விட்டேனே. துருவாசரே, துருவாசரே, இவை அனைத்து உமக்கு தெரியும் அல்லவா? நீங்காவது சொல்லக்கூடாது. நீர்தான் எல்லாம் வல்ல பிரம்மரிஷி ஆயிற்றே, உமது வல்லமை காட்ட வேண்டியதானே. வசித்தரே, என் மீது கொண்ட பகையால் என் மகளை பழி வாங்கி விடாதீர்கள். உமக்கு ஒரு பெண்ணிருந்து இந்த நிலையிலே வந்திருந்தால் உமது மனம் என்ன பாடுபடும்? அந்த சிறுவருக்கு எடுத்து சொல்லுங்கள். என் சிபார்ச்சு உமக்கு எதற்கு? புதைந்து கிடந்த பிணங்களை எழுப்பி ஓட்டிய பூகம்பம் நீர், சிவன் விஷ்ணு பிரம்மாவை சுற்றி வளைத்த சூறாவளி நீர், அந்த சக்தியை காட்ட வேண்டியதுதானே. என் சக்தியை காட்டச் சொல்கிறீரா? என் காரியத்தை என்னையே பார்த்துக் கொள்ள சொல்கிறீரா? பார்த்துக் கொள்கிறேன். அடே துஷ்யந்தா, என் மகளை ஏற்றுக்கொண்டு வரை உன்னை நான் விடமாட்டேன். அவளை வாழ வைப்பதற்காக இந்த உலகமே திடுக்கிடும்படியான ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன். உலகத்து மக்களே, உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். விஸ்வாமித்திரன் ஒரு மோசமான காரியத்தை செய்ய போகிறான். என்னையாளும் தெய்வங்களே, உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். விஸ்வாமித்திரன் செய்யக்கூடாத காரியத்தை செய்ய போகிறான். கண்களே மூடாத தேவாதி தேவர்களே, இப்போது உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். விஸ்வாமித்திரன் இதுவரை செய்யாத காரியத்தை செய்ய போகிறார். அடே துஷ்யந்தா, இறைவனை தவிர வேறு யாருக்குமே வணங்காது என் தலை இன்று உன்னை வணங்குகிறது.
ஏற்றுக்கொள், என் மகளை ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள். துஷ்யந்தா, மகாராஜா, சக்கரவர்த்தி, மீண்டும் வேண்டுகிறேனப்பா, என் தலையில் உன் பாதத்தடியிலே வைக்கிறேன், என் மகளை ஏற்றுக்கொள்ளப்பா, என் மகளை ஏற்றுக்கொள்ள. சகுந்தலா, மகரிஷி, என்னை மன்னித்து விடுங்கள். பொழுதுதான் எனக்கு சகுந்தலையின் நினைவு வந்தது. என்னை அறியாமல் தங்கள் மனதை புண்படுத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். சகுந்தலை என் தர்ம பத்தினியாக ஏற்றுக்கொள்கிறேன். சகுந்தலா, மகனே. விஸ்வாமித்திரரே, இப்பொழுதுதான் நீர் பிரம்ம ரிஷி. யார் சொல்வது? இந்த வார்த்தையை யார் சொல்வது? வசிஷ்டரா? ஆம், வசிஷ்டன் வாயால் சொல்லுகிறார். விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷிகளுக்கெல்லாம் தலைமை ரிஷி. பரமேஸ்வரா, பரமேஸ்வரா, உன்னைத் தவிர வேறு யாருக்குமே தலைவணங்காது என்னை பந்தவாசத்தில் சிக்க வைத்து பணிமூல் என்னும் திருமந்திரத்தை உபதேசம் செய்தாயே, நன்றி தேவா, நன்றி. உன் பெருமையை பாரழியச் செய்வதற்காகவே வசிஷ்டர் மூலமாக நாம் இந்த நாடகத்தை ஆடினோம். உனது புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். இனி நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் உன் பாதகமலங்களையே தஞ்சமரக் கிடக்கும் பாக்கியத்தை எனக்கு அருள வேண்டும். பிரம்மரிஷியே, இனி உனக்கு பிறவியே இல்லை. வானத்திலே வாழ்த்துக்குரிய ஒரு நட்சத்திரமாக என்றென்றும் நீ வாழ்வாயாக. பல விடிவுகளுக்கு காரணமாக இருந்த நீ இனிமேல் உலகத்தின் விடிவெள்ளியாக திகழ்வாயாக. நமச்சிவாய். தற்சபிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தேவம்.